ವಿನೀ ಮಹಾರಾರಾತಿ ಮನೋವಿಮೋಹನ ವಿಧೌ ಕಾಚಿತ್ತಮಕ್ಕಂದಳಿ ಕಾಹಮಾಕ್ಷ್ಯಾಹ ಕರುಣಾಕಟಾಕ್ಷದಹರಿ ಕಾಹಮಾಯಮೇ ಕಲ್ಪತಾಂ ಶಾರದಾ ಶಾರದಾಂ ಭೋಜವದನ ವದನಾಂಬುಜೆ ಸರ್ವದಾ ಸರ್ವದಾಸ್ಮಾಕಂ ಸನ್ನಿಧಿ ಸನ್ನಿಧಿಂ ಕ್ರಿಯಾತ್ ಶ್ರುತಿಸ್ಮೃತಿಪುರಾಣಾನಾಂ ಆಲಯಂ ಕರುಣಾಲಯಂ ನಮಾಮಿ ಭಗವತ್ಪಾದಶಂಕರಂ ದುಃಖಶಂಕರಂ ಸದಾಶಿವಸಮಾರಂಭಾಂ ಶಂಕರಾಚಾರ್ಯಮಧ್ಯಮಾಂ ಅಸ್ಮದಾಚಾರ್ಯಪರ್ಯಂತಾಂ ವಂದೇ ಗುರುಪರಂಪರಾಂ ಅಪಾರಕರುಣಾಸಿಂಧುಂ ಜ್ಞಾನದಂ ಶಾಂತರೂಪಿಣಂ ಶ್ರೀಚಂದ್ರಶೇಖರಗುರುಂ ಪ್ರಣಮಾಮಿ ಮುದಾನ್ವಹಂ ಯದೀಯಾಂಘ್ರಿಚಿಂತಾ ಸುಪೂತಾ ಚ ವಾಣೀ ಯದೀಯಂ ಸ್ವರೂಪಂ ಸದಾ ಧ್ಯಾನಯೋಗ್ಯಂ ತಮೇವೇಂದುಚೂಡಾಕ್ಷ ದಿವ್ಯಾವತಾರಂ ಮನೋವಾಕ್ಶರೀರೈಹಿ ಗುರುಶ್ರೇಷ್ಠಮೀಡೆ ಸದಾತ್ಮಧ್ಯಾನನಿರತಂ ವಿಷಯೇಭ್ಯಃ ಪರಾಂಮುಖಂ ನೌಮಿ ಶಾಸ್ತ್ರೇಷು ನಿಷ್ಣಾತಂ ಚಂದ್ರಶೇಖರ ಭಾರತೀಂ ದೋಹರ್ಭಿರ್ಯುಕ್ತ ಚತುರ್ಭಿಃ ಸ್ಫಟಿಕಮಣಿಮಯೀಂ ಅಕ್ಷಮಾಲಾಂ ದಧಾನಾ ಹಸ್ತೇನೈಕೇನ ಪದ್ಮಂ ಸಿತಮಪಿ ಚ ಶುಕಂ ಪುಸ್ತಕಂ ಚಾಪರೇಣ ಭಾಹಸಾ ಕುಂದೇಂದು ಶಂಖಸ್ಫಟಿಕಮಣಿನಿಭಾ ಭಾಸಮಾನ ಅಸಮಾನ ಸಾಹಮೇ ವಾಗ್ದೇವತೇಯಂ ನಿವಸತು ವದನೆ ಸರ್ವದಾ ಸುಪ್ರಸನ್ನ ಕೂಜಂತಂ ರಾಮ ರಾಮೇತಿ ಮಧುರಂ ಮಧುರಾಕ್ಷರಂ ಆರುಹ್ಯ ಕವಿತಾ ಶಾಖಾ ವಂದೇ ವಾಲ್ಮೀಕಿ ಕೋಕಿಲಂ ವಾಹಲ್ಮೀಕೇ ಮುನಿಸಿಂಹಸ್ಯ ಕವಿತಾವನಚಾರಿಣಃ ಶೃಣ್ವನ್ ರಾಮ ಕಥಾನಾದಂ ಕೋನಜಾತಿ ಪರಾಂ ಗತಿಂ ಯಃ ಪಿಬನ್ ಸತತಂ ರಾಮಚರಿತಾಮೃತಸಾಗರಂ ಅತೃಪ್ತಹಾತಂ ಮುನಿಂ ವಂದೇ ಪ್ರಾಹಚೇತಸಮಕಲ್ಮಷಂ ಆಂಜನೇಯಮತಿಪಾಟಲಾನನಂ ಕಾಂಚನಾದ್ರಿಕಮನೀಯ ವಿಗ್ರಹಂ ಪಾರಿಜಾತತರುಮೂಲವಾಸಿನಂ ಭಾವಯಾಮಿ ಪವಮಾನನಂದನಂ ವೈದೇಹೀ ಸಹಿತಂ ಸುರದ್ರುಮತಲೇ ಹೈಮೇ ಮಹಾಮಂಟಪೇ ಮಧ್ಯೇ ಪುಷ್ಪಕಮಾಸನೆ ಮಣಿಮಯೇ ವೀರಾಸನೆ ಸುಸ್ಥಿತಂ ಅಗ್ರೇ ವಾಚಗತಿ ಪ್ರಭಂಜನಸುತೇ ತತ್ವಂ ಮುನಿಭ್ಯಃ ಪರಂ ವ್ಯಾಹಕ್ಷ್ಯಾಂತಂ ಭರದಾದಿಭಿಃ ಪರಿವೃತಂ ರಾಹಮಂ ಭಜೇ ಶ್ಯಾಮಳಂ ನಮೋಸ್ತು ರಾಮಾಯ ಸಲಕ್ಷ್ಮಣಾಯ ದೇಹವ್ಯೈ ಚ ತಸ್ಯೈ ಜನಕಾತ್ಮಜಾಯಿ ನಮೋಸ್ತು ರುದ್ರೇಂದ್ರಯಮಾನಿಲೇಭ್ಯಃ ನಮೋಸ್ತು ಚಂದ್ರಾರ್ಕಮರುದ್ಗಣೇಭ್ಯಃ ಪೀತಾಂಬರಂ ಕರವಿರಾಜಿತ ಶಂಖಚಕ್ರಕೌಮೋದಕೀಸರಸಿಜಂ ಕರುಣಾಸಮುದ್ರಂ ರಾಧಾಸಹಾಯಂ ಅತಿಸುಂದರ ಮಂದಹಾಸಂ ವಾಹತಾಲಯೇಶಮನಿಶಂ ಹೃದಿ ಭಾವಯಾಮಿ ತತ್ತೇ ಪ್ರತ್ಯಗ್ರಧಾರಾಧರಲಲಿತಕಲಾಯಾವಲೀಕೇಲಿಕಾರಂ ಲಾವಣ್ಯಸ್ಯೈಕಸಾರಂ ಸುಕೃತಿಜನದೃಶಾಂ ಪೂರ್ಣಪುಣ್ಯಾವತಾರಂ ಲಕ್ಷ್ಮೀ ನಿಶಂಕಲೀಲಾನಿಲಯನಂ ಅಮೃತಸ್ಯಂದಸಂದೋಹಮಂತಸ್ಸಿಂಚತ್ಸಂಚಿಂತಕಾನಾಂ ವಪುಃ ಅನುಕಲಯೇ ಮಾರುತಾಗಾರನಾಥ ಶ್ರುತಿಸ್ಮೃತಿಪುರಾಣೋಕ್ತಧರ್ಮಘೋಷಣನಿಸ್ತುಲಂ ಭಕ್ತವಾತ್ಸಲ್ಯಜಲಧಿಂ ಪೂರ್ಣಾನುಗ್ರಹಕಾರಿಣಂ ಉಪನ್ಯಾಸಮಹಾರತ್ನಂ ಅಜ್ಞಾತಕಟುಭಾಷಣಂ ಅನಂತರಾಮಯೋಗೀಂದ್ರಂ ಮದ್ಗುರುಂ ಶ್ರೇಯಸೇ ಭಜೆ ಮೂಹುಕಂ ಕರೋತಿ ವಾಚಾಲಂ
பங்கும் லங்கயதே கிரிம் யத் கிருபா தமஹம் வந்தே பரமானந்த மாதவம் பக்தவாத்சல்ய ஜலதேஹே பரமானந்த ரூபிணஹ அஸ்மதாச்சார்ய ராஜஸ்ய ப்ரபன்னோஸ்மி பதாம்புஜம் த்ரயம்பக புராதீஷம் கணாதிப சமன்விதம் கஜாரூடமஹம் வந்தே சாஹஸ்தாரம் குலதீபதம் விராஜந்தம் த்ரிநயனே வள்ளீசேனாபதிம் பிரபும் வாஞ்சிதார்த்தப்ரதம் வந்தே ஷண்முகம் குலதீபதம் புத்திர்பலம் யசோதைரியம் நிர்பயத்வமரோகதா அஜாட்யம் வாக்பட்டுத்வஞ்ச ஹனுமத்ஸ்மரணாத் பவேத். அஞ்சிலே ஒன்று பெற்றான் அஞ்சிலே ஒன்றைத்தாவி அஞ்சிலே ஒன்றாராக ஆஹாதியற்காக ஏகி அஞ்சிலே ஒன்று பெற்றான் அங்கை கண்டு அயலாரூரில் அஞ்சிலே ஒன்றை வைத்தான் அவன் நம்மை அழித்து காப்பான். ஊனிடிச்சுவர் வைத்து கண்பு தூண்ணாட்டி உரோமம் மேய்ந்து ஒன்பது வாசல் தானுடை குரம்பை பிரியும் போது உந்தன் சரணமே சரணம் என்றிருந்தேன் தேனுடை கமலத்திருவினுக்கரசே திரை கொள்மா நெடுங்கடல் கிடந்தாய் நாகானுடை தபத்தால் திருவடி அடைந்தேன் நைமிஷாரண்யத்துழுந்தாய் ஸ்ரீஹரஜே நம. சீதா லக்ஷ்மண பரதசத்ருகுண ஹனுமத் சமேத ஸ்ரீராமச்சந்திராய பரபிரம்மணே நம. குரு பவனபுரேஷாய நம. சத்குரு சரணாரவிந்தாபியாம் நம. வாக்தேவியை நம. ஓம் ஹனுமதே நம. ஸ்வஸ்த்யஸ்து சமஸ்த மங்களானி சந்து சமஸ்த ஐஸ்வர்ய ப்ராப்திரஸ்து ஸ்லோகைகதேஷ ஸ்ரவண பட்டன மாத்ரேன வக்துஷ்ச ஸ்ரோஹோத்ரீணாம் தர்மாதி நிகித புருஷார்த்த சித்தி ப்ரதே சமஸ்த கலி கல்மஷாபனோதன படுதரே. ஸ்ரீமத் ராமாயணே வால்மீகீய ஆதிகாவ்யே சுந்தரகாண்டே அத்ய வர்த்தமான கதா பிரசங்கஹ பூர்வகதா சங்கிரஹஶ்ச ஸ்ரீஹரஜே நம. ததோ ராவணநீதாயாஹ சீதாயாஷத்ருகர்ஷணஹ இயேஷ பதமன்வேஷ்டும் சாஹரணாசரிதே பதி. ஸ்ரீஹஸ்பதியான ஸ்ரீ குருவாயூரப்பனுடைய பரமானுக்கிரக விசேஷத்தால் நடந்து வரக்கூடிய இந்த ஸ்ரவண யஜ்யத்தில் பூர்வ சரித்திரத்தில் ஆஞ்சநேய சுவாமி ஜாம்பவானுடைய பரம உற்சாகரமான வார்த்தைக்கு முன்னிட்டு நூறு யோஜனம் விஸ்தீர்ணமாக இருக்கக்கூடிய சமுதிரத்தை தரணம் பண்ணி ஆகாச மார்க்கமாக சித்தர்கள் சாரணர்கள்லாம் சஞ்சாரம் பண்ணக்கூடிய மார்க்கத்தில் தானும் சஞ்சாரம் பண்ணி ராவணனால் அபகரணம் செய்யப்பட்ட சீதை இருக்கக்கூடிய இடத்தை கண்டுபிடிக்கணும்னு ஆசைப்பட்ட இந்த முதல் ஸ்லோகத்துக்கு இருக்கக்கூடிய தத்துவார்த்தத்தை சங்கேபமாக நேற்றைய தினம் பூர்த்தியில் பார்த்தது. சீதை என்ற ஜீவாத்மா ஆசைக்கும் கோபத்துக்கும் வசப்படக்கூடிய சமயத்தில் ஆசைக்கு கட்டுப்படக்கூடிய சமயத்தில் பகவானை விட்டு பிரிகிறது இந்த ஜீவன். கோபத்துக்கு வசப்படக்கூடிய சமயத்தில் பாகவதோத்தமனை விட்டு பிரிஞ்சுது. பகவத் சங்கம் பகவத் சங்கம் ரெண்டையும் இழந்திருக்கிற போதுதான் ராவணன் என்ற மாய சீதையை கவிந்து பெறுறது. ஜீவனுக்கும் பரமாத்மாவுக்கும் நடுவில் ஒரு நூறு யோஜனை விஸ்தீர்ணமான சமுத்திரம்தான் சம்சாரமாக இருக்கக்கூடிய சாகரம். அசோகவனத்தில் இருக்காள் சீதை. சோகமே இருக்கப்படாது, சந்தோஷமாக இருக்கணுங்கிறதுக்காக ராஜாக்கள் அமைச்ச அசோகவனத்தில் சோகமே வெளிப்படுத்துவளாக இருக்காள். ஜீவர்கள்லாம் அப்படி தான், எல்லாரும் சந்தோஷமாக இருக்கணும்னு நினச்சி ஜென்மா எடுக்கிறான். ஆனால் ஜென்மாவில் சுகத்தை விட துக்கத்துடைய அனுபவம் தான் மிகுந்து இருக்கு. ஏதோ ஒரு காரணத்தால் பகவானை விட்டு நாம் பிரிஞ்சு வந்துட்டோமே அப்படின்னு இந்த ஜீவன் வாஸ்தவமாக ஆத்மார்த்தமாக இயங்கினா அந்த ஜீவனை பகவான் ஆட்கொள்வான். சுவாமியாக ஜீவனை தேடி வந்து ஆட்கொள்ளக்கூடிய முறைக்கு தான் மார்ஜார கிஷோர நியாயம்.
அந்த மார்ஜார கிஷோரன்யாகத்தால் தானே நேரடியாக பிரவர்த்திக்கலாம், தன் சார்பில் ஒரு ஆச்சாரியனை அனுப்பி வைக்கலாம். இங்கே ஆச்சாரியஸ்தானத்தில் ஆஞ்சநேய சுவாமி தனக்கு முன்னாடி பூர்வாச்சாரியர்களெல்லாம் எந்த பாதையில் போனார்களோ அந்த பாதையில் தானும் சஞ்சாரம் பண்ணி சீதை என்ற ஜீவனை கண்டுபிடிச்சு ராமன் பரமாத்மாவோடு சேர்த்து வைக்கணும்னு ஆசைப்பட்டார். ஒரு சத்குருவுக்கு இருக்க வேண்டிய லட்சணங்கள்லாம் பரிபூர்ணமாக ஆஞ்சநேயன் இருக்கு என்று சொல்லி நேற்றைய தினம் பூர்த்தி பண்ணித்து. குருவாக இருக்கக்கூடியவர் ஸ்வயம் ஆச்சரணம் பண்ணக்கூடிய அனுஷ்டானம் பண்ணக்கூடிய ஆச்சாரியனாக இருக்கணும், வேதத்தை கரைச்சி குடித்தவராக இருக்கணும், பகவான்கிட்ட சிறந்து பக்தி கொண்டவராக இருக்கணும், மாத்சரியம் இல்லாமல் பொறாமை முதலிய துர்குணங்கள் இல்லாமல் இருக்கணும், மந்திரங்களை நன்னா தெரிந்து கொண்டவராக இருக்கணும், தான் உபாசிக்கக்கூடிய மந்திரங்களில் சிறந்த பக்தி கொண்டவராக இருக்கணும், தன்னிடத்தில் வரக்கூடிய தகுந்த அதிகாரிகளாக இருக்கக்கூடிய சிஷ்யர்களுக்கு அந்த மந்திரத்தை சொல்லிக் கொடுக்கக்கூடிய ஆற்றல் கொண்டவனாக இருக்கணும், பரமசுத்தாத்மாவாக இருக்கணும், தன் குருவிடத்தில் எல்லை கிடந்து பக்தி கொண்டவராக இருக்கணும், இதிகாச புராணங்கள் எல்லாம் கரைச்சி குடிச்சவராக இருக்கணும். இவ்வளவும் ஆஞ்சநேயன்ட்ட பரிபூர்ணமாக இருக்கு. ஒரு ஜீவன் பகவான் அடையறதுக்கு என்ன செய்யணும் அப்படிங்கிறத சீதை எடுத்துக்காட்டல. எப்போதும் ராமஸ்மரணம், எப்போதும் துக்கத்திலையும் சுகத்திலையும் மனசு முழுக்க ராமன்ட்டியே சர்வாத்மனா ராம மனுஸ்மரந்தி. பின்னாடி அந்தந்த இடங்கள் வரும்போது அதை ஹைலைட் பண்ணுறேன். 28, 31 ரெண்டு சர்க்கங்களில் சர்வாத்மனா ராம மனுஸ்மரந்தி. ராமேதி ராமேதி சதைவ புத்தியா விசிந்திய வாச்சா புருவதீதமேவ. மனசு ராமனையே நினைச்சுண்டு எத்தனை சிரமத்திலையும் அந்த அசோகவனத்தில் இருக்கக்கூடிய புஷ்பங்களையோ பழங்களையோ எதையுமே திரும்பி பார்க்காமல், விருப்ப கொடுக்கக்கூடிய வஸ்துக்களையும் திரும்பி பார்க்கல, வெறுப்பு ஏற்படுத்தக்கூடிய ராட்சஸ்திரிகளையும் திரும்பி பார்க்கல, ராமன் மாத்திரம் ஸ்மரணம் பண்ணிட்டு இருக்காள். புஷ்பலத்ருமான ராமமேவானு பஷ்யதி. இதெல்லாம் பின்னாடி 17வது சர்க்கத்தில் சொல்ல போற, 16வது சர்க்கத்தில் சொல்ல போற. இப்படி ஒரு ஜீவன் சதா பகவத் தியானமாகவே இருந்துட்டா அந்த ஜீவன் தான் பகவான்கிட்ட போய் சேர்றான்ங்கிறத சுந்தரகாண்டம் எடுத்து காட்டுறது. இந்த ஸ்லோகம் ஆரம்பிக்கிற போது ததஹா, ததஹானா பிறகு அப்படின்னு அர்த்தம். கிஷ்கிந்தாகாண்ட பூர்த்தி பரியந்தம் பார்த்த கதைகள் முழுக்க இந்த ததஹாங்கிற பதத்தை அடங்கும். இவ்வளவு காரியங்கள் நடந்த பிறகு தத்துவ ரீதியாக பார்த்தேன்னா ஒரு ஜீவன் பிரம்மத்தை அடையணும்னா முதல்ல சாதனா சதுஷ்டயத்தை சம்பாதிக்கணும். வேதாந்த சாஸ்திரங்கள்னா அதுதான் சொல்றது. பிரம்மசூத்திரம்னு 500 சூத்திரங்களை வேதாந்த சாஸ்திரத்துடைய சாரமாக நமக்கு வேதவியாசாச்சாரியால் அனுகிரகம் பண்ணி கொடுத்தார். அந்த பிரம்மசூத்திரத்தில் முதல் சூத்திரம் அதாத்தோ பிரம்ம ஜிக்யாசா அத அப்படின்னா பிறகுன்னு அர்த்தம். இது ஆச்சாரியால் நம்ம பகவத்பாதால் தான் சொல்லியிருக்கேன். மீதி சம்பிரதாயங்களில் அதங்கிறது மங்களத்தை குறிக்கிறதுக்காக உபயோகப்படுத்தின வார்த்தைன்னு அர்த்தம் பண்ணிவிட்டார். அத சப்தகா ஆனந்தர வாட்சியகா அப்படின்னு ஆச்சாரியால் பகவத்பாதால் பாஷ்யம். பிறகுங்கிற அர்த்தத்தை கொடுக்கும். எதன் பிறகு அப்படின்னா சாதனா சதுஷ்டய சம்பாதனா அனந்தரம். சாதனா சதுஷ்டயம்னு வேதாந்த சாஸ்திரத்தில் சொல்கிறார். விவேகம் முதல்ல, சதுஷ்டயம்னா 4, அதில் முதல் படிக்கட்டு விவேகம். எது நித்தியம் எது அனித்யம்னு பிரித்து தெரிந்து கொள்ளக்கூடிய ஃபேக்கல்டி ஆஃப் டிஸ்கிரிமினேஷன். விவேகம்ங்கிறது புத்தி அளவில் வரக்கூடியது. விவேகம் வந்தால் போகாது. எது நித்தியமோ அதை கெட்டியாக பிடிச்சுண்டு, எது அனித்தியமோ அதில் கொஞ்சம் கூட ஆசை இல்லாமல் இருக்கணும். அனித்தியமான வஸ்து எதுலேயுமே ஆசையே இல்லாமல் இருக்கிறது தான் வைராக்கியம். ராகம்னா ஆசை, ஆசையே இல்லாமல் இருக்கக்கூடியது தான் வைராக்கியம். இது ரெண்டாவது. அப்புறம் மூணாவது வந்து ஒரு 6 குணங்களை சேர்த்து கலெக்டிவாக சமாதி ஷட்கம் அப்படின்னு சொல்லியிருக்கா. சமம் சமம் அப்படின்னாக்க சமம் தமம்னு ரெண்டு தாதுவுக்கும் அர்த்தம் ஒன்று தான் அடக்கிறதுன்னு அர்த்தம். சாஸ்திரங்களில் தெர் இஸ் அ நுவான்ஸ் ஆஃப் டிஃப்ரென்ஸ். சமங்கிறது மனசடக்கிறது, தமங்கிறது இந்திரியங்களை அடக்கிறது. இது ரொம்ப சிரமமும் கூட. ஒரு சின்ன திருஷ்டாந்தம் சொல்கிறேன். விவேகானந்தர் சொல்லியிருக்கார்,
இந்திரியத்தை ஜெயிச்சுட்டான், நாக்கை ஜெயிச்சுட்டான் அப்படின்னு சொன்னா, ஒரு கல்கண்டு கட்டி எடுத்து நாக்கதை வச்சா ஒரு மணி நேரம் கழிச்சு வைக்கிற போது எப்படி இருந்தோ அதே மாதிரி காஞ்சதா இருக்கணும் அப்படிங்கிற, இது நடக்கக்கூடிய காரியமா? நாக்கில் ஜலம் ஊறுறதுங்கிறது இட்ஸ் அன் இன்வாலண்டரி ஆக்ஷன். நீங்கள் கையால் ஒரு காரியம் செய்யலாம் செய்யாமல் இருக்கலாம், காலால் ஒரு இடத்துக்கு நடந்து போகலாம் வாழ்ந்தான்னா போகாமல் இருக்கலாம், சாப்பிடணும்னு நினைச்சா சாப்பிடலாம் வாழ்ந்தானா சாப்பிடாமல் இருக்கலாம், இதெல்லாம் வாலண்டரி ஆக்ஷன்ஸ். நாக்கில் ஜலம் ஊறுறது, மனசில் எண்ணம் தோணுறது, இதெல்லாம் இன்வாலண்டரி, யூ ஹவ் நோ கண்ட்ரோல் ஓவர் இட். அப்படி கண்ட்ரோல் இருந்தால் நாம் பெரிய யோகீஸ்வராளாக போயிடுவோம். மனசில் இந்த எண்ணம் வரலாம், இந்த எண்ணம் வரக்கூடாது, நாம் நினைக்கிற போது அந்த எண்ணம் வரணும், நினைச்ச மாத்திரத்தில் எண்ணத்தை ஏற்படுத்துறதுக்கோ எண்ணம் வராமல் தடுத்து நிறுத்துறதுக்கோ சக்தி இருந்தால் அதுக்கு தான் யோகம்னு பேர். நாம் எங்கேயோ இருக்கோம், அது எங்கேயோ புளியங்கும்பா பெரிஷா ஓஷந்த நிலையில் இருக்கு. அதனால இந்த சமதமங்கள்லாம் எவ்வளோ சிரமம், நாக்கில் கல்கண்டு போட்டுனா ஒரு செகண்டுக்குள்ளே அது தானாக கரைஞ்சி போயிடுமே, ஒரு மணி நேரம் கழித்து அப்படியே இருக்கணும்னா அது இந்திரி இருக்கணும் எவ்வளவு வசந்ததாக இருக்கணும். சமம் தமம் திதிக்ஷை, திதிக்ஷைனா பொறுத்துன்னு இருக்கிறது, ஃபர்பரன்ஸ்ன்னு போட்டிருப்பா இங்கிலீஷ் புஸ்தகங்களில். இட் இஸ் அ வெரி புவர் சப்ஸ்டிடியூட் ஃபார் லேக் ஆஃப் எ பெட்டர் வேர்ட், வி ஆர் ஃபோர்ஸ் டு யூஸ் தட் வேர்ட். ஃபர்பரன்ஸுங்கிறதுக்கு பொறுத்துன்னு இருக்கிறதுன்னு அர்த்தம், ஆனால் திதிக்ஷைக்கு பொறுத்துக்கிறது மாத்திரம் இல்லை. ஆச்சாரியா விவேக சூடாமணி ரொம்ப அழகாக அதுக்கு லட்சணம் சொல்லியிருக்காள், எத்தனை சிரமங்கள் வந்தாலும் பொறுத்துக்கிறது, சகனம் சர்வதுக்கானா. இதுவே பை இட் செல்ஃப் இட்ஸ் அ டால் ஆர்டர். இதுக்கு மேலே மூணு ரைடர்ஸ் போட்ட அப்ரதீகார பூர்வகம், அந்த சிரமத்தை போக்கணும்னு பிரயத்னம் செய்யப்படாது. சிங்கேரில் 34வது பீடத்தில் ஆச்சாரியாராக இருந்த மகான் சந்திரசேகர பாரதி சுவாமிகள் இந்த விவேக சூடாமணிக்கு ரொம்ப அற்புதமாக ஒரு வியாக்கியானம் எழுதியிருக்கார். அதில் ரெண்டு திருஷ்டாந்தம் கொடுத்தார் அப்ரதீகார பூர்வகம்ங்கிறதுக்கு. அவர் சித்தி அடைஞ்சே 63 வருஷங்களுக்கு மேலே ஆயிடுச்சு, இந்த மாலை அமாவாசையோடு 63 வருஷம் முடிஞ்சுது. 2018 மாலை அமாவாசை வந்தால் 64 வருஷம் ஆகிடும். அதுக்கும் ரொம்ப வருஷம் முன்னாடி எழுதியிருக்கார். ஸோ யூ மஸ்ட் கோ பேக் பை தி ஸ்பேஸ் ஆஃப் 3 or 4 generations இன் டைம் டு அண்டர்ஸ்டாண்ட் தி எக்ஸாம்பிள்ஸ் கிவன். ரெண்டு திருஷ்டாந்தம் சொன்னார் அப்ரதீகார பூர்வகம்ங்கிறதுக்கு. வெயில் காலம் சித்திரை வைகாசி வெயில் ஒரே அடியாக கொளுத்துறது உஷ்ணம். அந்த காலத்தில் மின் விசிறிகள்லாம் கிடையாது, இந்த ஓலை விசிறி தான் இருக்கும். இந்த ஓலை விசிறி பக்கத்தில் ஒன்று இருந்து அதை எடுத்து விசிறிண்டா வேர்வை இல்லாமல் ஹிதமாக இருக்கும் வெயிலுக்கு. விசிறி இருந்து விசிறிக்காமல் இருக்கிறது திதிக்ஷை. விசிறி இருக்கணும், வெயிலும் கொளுத்தணும், ஆனால் விசிறியை உபயோகப்படுத்தப்படாது. இதெல்லாம் இந்த காலத்தில் நமக்கு நினைச்சே பார்க்க முடியாது. ஏன்னா ஃபேன் கூட அது அப்சல்யூட்டாக எடுத்து ஏசி இல்லைன்னா தூக்கம் இல்லைங்கிற மாதிரி ஒரு நிலைக்கு நாம் கொண்டு வந்துட்டோம். நான் ஸ்கூலில் படிச்சுட்டு குழந்தையாக இருக்கிற போது ஞாபகம் இருக்குது, தின்னேற எங்கள் தாத்தாவோடு படிச்சுட்டு இருப்பேன், அவர் ஒரு ஓலை விசிறி தான் கையில் வச்சுட்டு இருப்பார். திடீர்னு ராத்திரி 12 மணிக்கு ஏதாவது முடிச்சுன்னு பார்த்தா கையில் விசிறி இது மாட்டில் அசஞ்சுட்டே இருக்கும். நான் 10ஆம் கிளாஸ் படிக்கிற போது அவர் பகவான்கிட்ட போய் சேர்ந்துட்டார். இந்த ஸ்லோகத்துக்கு எடுத்து வியாக்கியானம் பண்ண போறேன்னு எனக்கு அப்போ தெரியாது, தெரிஞ்சிருந்தா அவர்கிட்ட கேட்டிருப்பேன், நீங்கள் விசிறிண்டே தூங்கினேடா தூங்கிண்டே விசிறினேடான்னு தாத்தாவை கேட்டிருப்பேன். இன்னி மட்டும் இட் ரிமைன்ஸ் அண்ட் அன்சால்வ்டு மிஸ்டரி. அந்த காலத்தில் எல்லாரும் அப்படிதான் இருந்தா, கையில் ஒரு விசிறி மாட்டில் இருக்கும் விசிறின்னு இருப்பா. அது ப்ராபபிலி மசில் மெமரியில் ஒர்க் பண்ணித்தோம் என்னமோ தெரியாது. அந்த விசிறி இருந்து விசிறிக்காமல் இருக்கிறது திதிக்ஷை. இன்னொரு திருஷ்டாந்தம் சொன்ன, நல்ல குளிர்காலம் மார்கழி மாதம், நம்ம ஊரில் இல்லை, நம்ம ஊரில் மார்கழி மாதம் ரொம்ப ப்ரெசண்ட்டாக இருக்கும். மார்கழி மாதத்துலேயே ஃபேன் தேவைப்படும் நம்ம ஊரில். பெங்களூர் மாதிரி டெல்லி மாதிரி இடத்துல ரொம்ப குளிராக இருக்கக்கூடிய இடத்துக்கு போனால் மார்கழி மாதத்தில் நடுங்கிறது, பல் தந்தி அடிக்கிறது குளிர். கால் மாட்டில் ஒரு கம்பளியை வச்சுருக்கா, பழைய காலத்து கம்பளி கூட இல்லை, பழைய காலத்து கம்பளினா ஷொர ஷொரன்னு இருக்கும், ட்ரை கிரே கலரில் இருக்கும். இப்போ வரக்கூடிய கம்பளியெல்லாம் பார்த்தீங்கன்னா சாஃப்ட் பிளாங்கெட்ஸுங்கிறான், என்னதாமோ டிசைன்லாம் போட்டு ரொம்ப அழகாக இருக்குது, அதுக்கு ஒரு பிளாஸ்டிக் ஜிப் பண்ணுற மாதிரி ஒரு கவர் வேற கொடுத்து விட்றோம். அந்த மாதிரி ஒரு கம்பளி கால் மாட்டில் இருக்குது, அதை மாட்டில் இழுத்து போத்தின்னு விட்டான்னா சுகஞ்சமே சயனஞ்சமே கரெக்டாக 4 மணிக்கு ஏந்திடுவான். ஏன்னா காத்தால 4 மணிக்கு சீக்கிரமாக ஏந்திடுவோமே அப்படின்னு பார்த்தா
வியாழக்கிழமை காத்தில் படுத்துட்டு சனிக்கிழமை காத்தால எழுந்திருக்கான் 6 மணிக்கு. ஒரு நாள் முழுக்க ஹஸ் மேனேஜ் ஸ்லீப் அபவுட் 35 hours அட் அ ஸ்ட்ரெச். அவ்வளவு சௌக்கியமா இருக்கு அந்த குளிருக்கு. ஆனா அந்த மாதிரி ஒரு கம்பளி கால் மாட்டில் இருந்து குளிர் ஒரேடியா பல்லு தந்தி அடிச்சு அந்த கம்பளி எடுத்து உபயோகப்படுத்திக்காம இருக்கிறது திதிக்ஷை, அப்ரதீகார பூர்வகம். சரி, ஏதாவது அதை பத்தி நினைக்கலாமா? இந்த மாதிரி கஷ்டம் வந்துருச்சேன்னு ஒரு கஷ்டத்தை பத்தி ப்ரூட் பண்ணலாமோ? யூ மஸ்ட் நாட் ஈவன் திங்க் அஃப் இட். திருப்பி திருப்பி நினைச்சா ப்ரூடிங், ஒரு முறை நினைச்சா திங்கிங். திங்க் கூட பண்ணப்படாது, சிந்தா விலாபரீதம். அப்புறம் விலாபம் யாராவது நமக்கு ரொம்ப வேண்டிய வாழ்க்கை சொல்லிக்கலாமோ? கஷ்டம் வந்துருச்சேன்னு சொன்னா பிசிக்கலா அந்த கஷ்டம் ஒன்றும் ஆகலை, அப்படியே தான் இருக்கு. இட் இஸ் சைக்கலாஜிக்கல் பர்செப்ஷன். நமக்கு ஏதோ பாரம் குறைஞ்ச மாதிரி ஒரு ஃபீலிங், யார்கிட்டையாவது ஷேர் பண்ணிண்டா அந்த பாரம் குறைஞ்ச மாதிரி ஒரு ஃபீலிங். ஒரு ஜீவன்ட்ட மூச்சு விடப்படாது. விலாபரகிதம் சிந்தா விலாபரகிதம். இப்படி எத்தனை சிரமங்கள் வந்தாலும் பொறுத்துக்கணும், அதை போக்கிக்கணும்னு பிரயத்னம் பண்ணப்படாது, அதை பற்றி நினைக்கப்படாது, அதை பற்றி யார்கிட்டையும் புலம்பப்படாது, சொல்லப்படாது. இப்படி இருந்தால் அதான் திதிக்ஷை. சமம் தமம் திதிக்ஷை ஸ்ரத்த உபரதி ஸ்ரத்த சமாதானம். உபரதினா வெளியில போகக்கூடிய மனசு உள்ள திரும்புறது உபரதி. இத ரமண மகர்ஷி ரொம்ப அழகா சொன்னார். அவர் காலத்துல ஆச்சு, அவர் சித்தி அடைஞ்சு 67 வருஷம் ஆயிடுச்சு. 950 சித்தி அடைஞ்சார். அந்த காலத்துல சைக்கிள் தான் ஒரு காமன் மோட் ஆஃப் டிரான்ஸ்போர்ட் ஃபார் தி காமன் மேன். அப்படி இருந்தது சைக்கிள்ல ரிவர்ஸ் போற மாதிரி அப்படின்னா. இன்னைக்கு காரை வச்சுங்கோ, கம்ப்யூட்டர் எய்டட் ரிவர்சிங் எல்லாம் வந்தாலும் கூட, லேட்டஸ்ட் மாடல்ஸ் எல்லாம் வந்தாலும் கூட அது காட்டும். 1.5 meters, 1.2 meters எல்லாம் காட்டினா கூட, எவ்வளவு எக்ஸ்பர்ட் டிரைவராக இருந்தாலும், எத்தனை அனுபவம் இருந்தாலும், எவ்வளவு லேட்டஸ்ட் மாடல் காராக இருந்தாலும், யூ கேனாட் அஃபோர்ட் டு ரிவர்ஸ் அட் ஸ்பீடு. ரிவர்ஸ் பண்ணுறது ஸ்பீடே இருக்காது. அது அந்த 1.5 meters 2 நிமிஷம் டைம் எடுக்கலாம். 1 meter ரிவர்ஸ் பண்ணுறதுக்கு யூ மே டேக் 2 minutes. வேகமாக ரிவர்ஸ் பண்ணால் அப்புறம் டைரக்டாக பரமேஸ்வர தரிசனம் தான். ரிவர்சிங்கிறது எப்போதுமே டைம் ஆறுது. அதனால மனசை ரிவர்ஸ் கியரில் போகிற மாதிரி போடுறது தான் உபரதி. இன்ஸ்டெட் ஆஃப் சீக்கிங் சம் கைண்ட் ஆஃப் ஸ்டிமுலி அவுட் சைட், இஃப் தி மைண்ட் கேன் டேர்ன் இட் செல்ஃப் இன்சைட் அண்ட் பி சாட்டிஸ்ஃபைடு தேர், அதான் உபரதின்னு பேர். ஸ்ரத்த ஸ்ரத்தேனக சாஸ்திரஸ்ய குருவாக்கிய சத்திய புத்தியாவதாரணா சா ஸ்ரத்தா கதிதா சத்பிகி யயா வஸ்து உபலப்யதே. சாஸ்திரமும் குருவும் சொல்லக்கூடியதுதான் பரம சத்தியம் அப்படின்னு அசக்க முடியாத மகாவிஸ்வாசம்தான், அதுக்கு தான் ஸ்ரத்தேன்னு பேர். சமாதானம்னா இப்போ தா தாங்கிற பதத்துக்கு என்ன அர்த்தம்னு 2-3 நாள் முன்னாடி சொன்னேன். வைக்கிறதுன்னு அர்த்தம். சமாதானம்னா நன்னா வைக்கிறதுன்னு அர்த்தம். சமாதானம்னா சண்டை போடாம ஏதோ சமரசமா போது சமாதானம்னு நம்ம பொதுவா நடைமுறையில் தெரிஞ்சுட்டு இருக்கோம். இந்த இடத்துல அது அர்த்தம் இல்லை. சமிதாதானம்னு பிரம்மச்சாரிகள்லாம் பண்ணணும். சமிதாதானம்னா சமித்த நன்னா அக்னியில வைக்கிறது தான் சமிதாதானம். அந்த மாதிரி மனசுங்கிற சமித்த பிரம்மமா இருக்கக்கூடிய ஞான அக்னியில வச்சா அதான் சமாதானம். அந்த சமித்து 5 நிமிஷத்துல சிரிஜமாயிடும், ஷாம்பலா போயிடும். அப்புறம் தான் எழுந்து நின்று உபஸ்தானம் பண்ணணும் சமிதாதானத்துல. அந்த மாதிரி மனசே பஸ்மமா போகக்கூடிய அளவுக்கு ஞானமா இருக்கக்கூடிய அக்னியில வைக்கிறது தான் சமாதானம். இந்த 6 சேர்ந்து சமம் தமம் திதிக்ஷே உபரதி ஸ்ரத்தே சமாதானம், 6 கலெக்டிவா சேர்ந்து சமாதி ஷட்கம்னு பேர். அப்புறம் ஷட்கம்னா 6 வஸ்துக்கள் கொண்டது, அதுக்கு தான் ஷட்கம்னு பேர். ஹெக்டேட் அப்படின்னு வேணால் சொல்லலாம். 4வது முமுக்ஷுத்வம், மோக்ஷமடையணும் மோக்ஷமடையணும்னு தீவிரமான ஒரு வேகம். தலையில கேசத்துவத்தனுக்கு நெருப்பு பிடிச்சு விடுத்துனா அலறி பிடிச்சுன்னு ஓடுறான். வழியில் ஒரு குளம் இருந்தது, தொப்புன்னு குதிக்க மாட்டானோ குளத்தில். அங்கே 10 பேர் இருந்தால் குளத்தங்கிறத, சார் இந்த குளம் வழுக்குமா, பாசி பிடிச்சிருக்கா, எத்தனை ஆழம் இருக்கு, கேள்வியா கேட்டுருப்பான், தரையில நெருப்புனா பிடிச்சுருக்கு, தொப்புன்னு குதிச்சிட மாட்டானா அந்த ஜலத்துல,
அந்த மாதிரி நெருப்பு தலையில் பிடிச்சுட்டா எத்தனை வேகத்தோடு ஒரு ஜலாசயத்தை நாடுவியோ அவ்வளவு வேகத்தோடு ஒரு குருவை போய் அடைகிறது, எப்படியாவது என்னை கரையத்து வைக்கணும்னு ஒரு தாபத்தோடு போய் சேர்றது தான் முமுட்சுத்துவம். இந்த நாளும் அவசியம் இருக்கணும். இதை பற்றி ஒரு ஸ்லோகத்தில் சொன்னார் விவேக சூடாமணியில், சாதனானி அத்த சத்வாரி கதிதானி மனிஷிபிகி ஏஷு சத்ஸ்வேவ சந்நிஷ்டா எத் அபாவே ந சித்தியதி. இந்த நாளும் இருந்தாதான் உனக்கு பிரம்ம சாட்சா்காரம். இந்த நாளில் ஏதாவது ஒன்று இல்லாமல் போனால் கூட ஆத்மா பிரகாசிக்காது. ஏஷு சத்ஸ்வேவ சந்நிஷ்டா, பிரம்மஸ்வரூபம் பிரகாசிக்கிறதுக்கு நாளும் இருக்கணும். எத் அபாவே, அங்கே சிங்குலர், ஏதாவது ஒன்று இல்லைன்னா கூட ஆத்ம சாட்சா்காரம் ஏற்படாது. நாமெல்லாம் ஸ்கூலில் படிக்கிறபோது பார்த்தீங்கன்னா 8 சப்ஜெக்ட் இருந்ததுனாக்க பாஸ் ஆகி அடுத்த கிளாஸுக்கு ப்ரமோட் ஆகிறதுக்கு 8 சப்ஜெக்ட்லையும் பாஸ் மார்க் வாங்கணும். ஏதாவது ஒரு சப்ஜெக்டில் ஃபெயில் ஆனாலும் ஃபெயில்னு பண்ணிடுவோம். அது மாதிரி ஃபெயில்யூர் டஸ் நாட் ரிக்வயர் ஃபெயில்யூர் இன் ஆல் தி சப்ஜெக்ட்ஸ். அந்த மாதிரி இந்த நாளில் ஏதாவது ஒன்று இல்லாமல் இருந்தால் கூட உனக்கு ஆத்மா பிரகாசிக்காது. இந்த நாளையும் சம்பாதித்த பிறகுதான் நீ பிரம்மத்தை பற்றி விசாரம் பண்ணுறதுக்கே உனக்கு அதிகாரம் கொடுத்து சாஸ்திரம். இந்த நாளையும் ஒரு ஜீவன் சம்பாதிச்ச பிறகு அந்த ஜீவனை பகவான் அனுகிரகத்தால் எப்படி தடுத்து ஆட்கொள்றாருன்னு காட்டுறதுக்காக ததான்னு பதம். ததோ ராவண நீதாயா சீதாயா சத்ருகர்ஷனேஷபதமன்வேஷ்டும். சீதை நமக்கு ராமன்தான் முக்கியம்னு தீர்மானமாக இருக்கிறதுனால விவேகம், எதையுமே விருப்போ வெறுப்போ எதையுமே திரும்பி பார்க்காமல் ராமனையே மனசால ஸ்மரணம் பண்ணிட்டு இருக்கிறதுனால வைராக்கியம், எந்த விதமான இந்திரிய சுகத்தையும் நினைச்சு கூட பார்க்காம இருக்கிறதுனால சமதமாதி குணங்கள், இத்தனை ராட்சஸ்திரிகளுடைய கடுமையான வார்த்தையும் பொறுத்துட்டு இருக்கிறதுனால திதிக்ஷ, மனசை வெளியில் செலுத்தாமல் உள்ளேயே செலுத்தி ராமனையே மனசால தியானம் பண்ணிட்டே இருக்கிறதுனால உபரதி. அதே மாதிரி எப்படியாவது பிரபுவை அடையணும் அடையணும் அடையணுங்கிற ஒரே ஏக்கத்தோடு இருந்ததுனால முமுட்சுத்துவம் இவ்வளவும் இருக்குது சீதையிடத்தில். அதனால்தான் இந்த இந்த குணங்கள் எல்லாம் பரிபூர்ணமாக இருக்குதுன்னு தெரிந்து கொண்ட பிறகு 10 மாதம் கைதியாக இருக்காள். ஏன் 10 மாதம் கைதியாக இருக்காள்னா, பிறந்த உடனே ஒருத்தன் ஞானத்தை அடைஞ்சு விட்டான்னா அவனுக்கு மறுபடியும் பந்தம் கிடையாது. ஆனால் அந்த ஞானம் அடையிறதுக்கு முன்னாடி குறைஞ்ச பட்சம் ஒரு மாதாவுடைய கர்ப்பத்தில் 10 மாதம் மினிமம் ஜெஸ்டேஷன் பீரியட் இருக்க வேண்டியிருக்கோனோ அதை காட்டுறதுக்காக தான் 10 மாதம் சிறைவாசத்தில் இருந்த இன்னொரு வியாக்கியானம் உண்டு. தசகண்ட விநாசாக தசமாசான் உவாசசா, 10 தடவை கொண்ட ராவணனை அழிப்பதற்காக 10 மாதம் வாசம் பண்ணாள் லங்கையில அப்படின்னு ஒரு வியாக்கியானம் உண்டு. அந்த சீதையை சீதை இருக்கக்கூடிய இடத்தை கண்டுபிடிச்சு பிரபு ராமனோடு சேர்த்து வைக்கணும்னு ஆகாச மார்க்கமா, ஆகாச மார்க்கம்னு அவசியம் இல்லை, தத்துவார்த்தமாக பார்க்கறது தனக்கு முன்னாடி பூர்வாச்சாரியர்கள் எல்லாம் எந்த பாதையில் போனாலோ அந்த பாதையில் தானும் போகணும்னு ஆசைப்பட்டார். ததோ ராவண நீதாயா சீதாயா சத்ருகர்ஷனஹா இயேச பதமன் வேஷ்டும் சாரணாச்சரிதேபதி. இன்னொரு சுவாரஸ்யம் உண்டு இந்த ஸ்லோகத்துக்கு. இது வந்து சுந்தரகாண்டத்துடைய முதல் ஸ்லோகமாக இருக்கு. அங்கே யுத்தகாண்டத்துடைய முதல் சர்க்கத்தில் சீதையை பார்த்துட்டு ஆஞ்சநேயன் திரும்பி வந்து செய்தி சொன்ன உடனே வாரி அணைத்து கொள்ள போகிறார் சுவாமி. சுவாமி ஆலிங்கனம் பண்ணிக்கக்கூடிய உரிமை சீதை ஒருவளுக்கு தான் உண்டு. அடுத்தாப்புல ஆஞ்சநேயனுக்கு கிடைக்கப்படுது இந்த உரிமை யுத்தகாண்டத்துடைய முதல் சர்க்கத்தில். சீதைக்கு இருக்கக்கூடிய இந்த உரிமையை தானும் அடையணும்னு ஆசைப்பட்டார்னு ஒரு வியாக்கியானம். ததோ ராவண நீதாயா சீதாயா சத்ருகர்ஷனஹா இயேஷ பதமன் வேஷ்டும் சாரணாச்சரிதேபதி துஷ்கரம் நிஷ்பிரதித்வந்தம் சிகீர்ஷன் கர்மவானரஹா சமுதக்ரசிரோக்ரீவஹா கபாம் பதிரிபபவு அத்தவைதூர்யவர்ணேஷு ஷாத்வதேஷு மகாபலஹ தீரஹ சரிதகல்பேஷு விசசார யதாசுகம் த்விஜான் மித்ராசயன் தீமான் உரசா பாதபான்கரன் மிருகான்ச்ச சுபஹூன் நிக்னன் பிரவிருத்தைவ கேசரிஹி. இப்படி ஒரு காரியத்தை பண்ணணும்னு நினைச்சாரே,
இது ரொம்ப அற்புதமான ஆச்சரியமான காரியம். துஷ்கரம், வேற ஒருத்தர் போட்டி போட முடியாத காரியம். நிஷ்பிரதித்வந்தம் சிகீர்ஷன் கர்மவானரா சமுதக்ர சிரோக்ரீவா கபாம்பதிரிமாபவு. ஒரு பெரிய மாட்டு மந்தையில நடுவுல தலைவனா பிரகாசிக்கக்கூடிய முரட்டு காளகை போல இருந்தாராம் ஆஞ்சநேய சுவாமி. கபாம்பதிரிமாபவு, அதாவது சம்சார சாகரத்தை கடக்கணும்னு நினைக்கிறவன் இப்படி இருக்கணும்னு காட்டுறார். பெரிய கம்பீரமான ஒரு காளை, அது மாட்டில் தெருவில் போயின்னு இருக்கு. மழை கொட்டினா கவலைப்படல, காற்று வீசினா கவலைப்படல. இந்த மாதிரி சம்சாரத்தில் எத்தனை சிரமங்கள் வந்தாலும் கவலைப்படாமல் இருக்கணும்னு காட்டுறதுக்காக கவாம்ப திரிமபு ரெண்டு மிருகங்களை சொன்னாள். ஒன்று காளையை சொன்னாள், இன்னொரு பிரவிருத்தைவ கேசரி. நமக்கு தெரிஞ்ச கேசரி ஒன்று தான், ஆனால் சம்ஸ்கிருதத்தில் கேசரி அப்படிங்கிற பதத்துக்கு சிம்மம்னு அர்த்தம். பிரவச்சன கேசரின்னு டைட்டில் கொடுப்பான், நான் பிரவச்சனம் பண்ணுறவாளுக்கு. அவர் கேசரி சாப்பிட்டு வந்து உபன்யாசம் பண்ணுறாருன்னு அர்த்தம் இல்லை, பிரவச்சனத்தில் சிம்மமாட்டமாக கர்ஜிக்கிறாருன்னு அர்த்தம். பிரபுதெய்வ கேசரி, கம்பீரமாக கர்ஜிக்கக்கூடிய சிம்மத்தை போல இருந்தார் அப்படின்னா, சிம்மமும் காட்டில் எந்த மிருகத்தை பற்றியும் கவலைப்படாது. யானை முதற்கொண்டு சிம்மத்தை கண்டு பயப்படும். இதோ சைஸ் வைஸ் பார்த்தா யானை சிம்மத்தை விட பன்மடங்கு அதிகமாக சைஸ் இருந்தாலும் கூட சொப்னத்தில் கூட சிம்மத்தை பார்க்க முடியாது யானையால். சொப்னத்தை பார்த்து விட்டா மறுநாள் யானை உயிரோடு இருக்காதுன்னு ஒரு ஐதீகம். அதனாலதான் சிம்ம சொப்னம் அப்படிங்கிற ஒரு ஃப்ரேஸ் ஆனது ஏற்பட்டது. எங்கள் பெரியவா தீக்ஷர்வாழ் சொல்லிருக்கா, டேப்பில் இருக்குது, ரொம்ப வருஷம் முன்னாடி. அவள் சித்தி அடைஞ்ச 48 வருஷம் முடிஞ்சு போயிடுச்சு. இப்போ தான் 48வது ஆராதனை முடிஞ்சுது. இந்த கிருஷ்ணபக்ஷ சப்தமி அன்னைக்கு ஆராதனை முடிஞ்சது. ஐப்பசி மாதம் கிருஷ்ணபக்ஷ சப்தமி 1969 டிசம்பர் அக்டோபர் மாதம் 31வது குருவாயூர் பஞ்சரணத்தில் போய் சேர்ந்தேன். அதனால் ரெண்டு தலைமுறைக்கு அவளை பற்றி இப்போ தெரியறதுக்கு நியாயம் இல்லை. அவள் சொல்லுவா, அவள் சொன்ன காலம் இந்த 48 வருஷத்துக்கு இன்னும் 10 வருஷம் முன்னாடி எப்போ ஏதோ இடத்துல சொல்லியிருக்கான். திருவாரூரில் சுவாமிக்கு யானை வாங்கி கொடுக்கணும்னு 2-3 பக்தர்கள் அட் வேரியிங் பாயிண்ட்ஸ் ஆஃப் டைம் பிரயத்னம் பண்ணால் அங்கே யானை நிற்கிறது இல்லை கோவிலில். ஏன்னா திருவாரூரில் சுவாமி தியாகராஜாவாக இருக்காரோன்னு ராஜாங்கிறதுனால அவர் ஆசனத்தில் சிம்மம் இருக்கிறதுனாலேயே கோவிலில் யானை நிற்கிறது இல்லை. பாக்கி எல்லா மிருகங்களும் சிம்மத்துக்கு கண்டு பயப்படுற மாதிரி ஓவர்லாட்ஷிப் ஓவர் தி என்டையர் ஃபாரஸ்ட், அதுதான் சிம்மத்துக்கு இருக்கக்கூடிய லட்சணம். அந்த மாதிரி சம்சாரமாக இருக்கக்கூடிய காட்டில் தலைவனாக எதுக்கும் பயப்படாமல் கம்பீரமாக இருக்கக்கூடிய வந்தான் ஜெயிச்சுன்னு வர முடியும்னு காட்டுற மாதிரி பிரபுத்தைவகே சரிகி. கிளம்புறதுக்கு முன்னாடி பல தெய்வங்களுக்கு நமஸ்காரம் பண்ண போகிற. இந்த காலமான போல இருந்தார், சிம்மத்தை போல இருக்கார்னு சொல்கிற போது அனும உபாசனையுடைய சூக்மத்தையும் எடுத்து காட்டுவிட்டார். உபாசனையில் பஞ்சமுக ஆஞ்சநேயர்னு உண்டு. அதில் காளமாட்டுடைய முகம் ஒன்றும் சிம்மத்துடைய முகம் ஒன்றும் உண்டு. அந்த உபாசனா சூக்மத்தையும் இங்கே வால்மீகி சூச்சகம் பண்ணிவிட்டார். முதல் நமஸ்காரம் யாருக்கு பண்ணார் அப்படின்னா, தன் பிதாவாக இருக்கக்கூடிய வாயு பகவானுக்கோ, தன் எஜமானனாக இருக்கக்கூடிய சுக்ரீவனுக்கோ, தன்னுடைய இஷ்ட தெய்வமாக இருக்கக்கூடிய ராமனுக்கோ இல்லை சீதாதேவிக்கோ முதல் நமஸ்காரம் பண்ணலை. தன் குருவாக இருக்கக்கூடிய சூரிய பகவானுக்கு முதல் நமஸ்காரம் சசூர்யாய மகேந்திராய பவனாய ஸ்வயம்புவே. குருவுடைய கிருபை தான் ரொம்ப முக்கியம், ஈஸ்வர கிருப்பை கூட அடுத்தபடிதான். குரு கிருப்பை இருந்து கொடுத்தனா ஒருத்தனுக்கு ஈஸ்வர கிருப்பை தானா வரும். ஈஸ்வர கிருப்பை இருக்கக்கூடியவனுக்கு குரு கிருப்பை கிடைக்கும்னு தீர்மானமா சொல்ல முடியாது. கபீர்தாசர் காசியில இருந்த ராமானந்தர், ராமானந்தர்னு ஒரு பெரியவர், அவரை ஒரே ஒரு முறை தர்சனம் பண்ணும்னு ஆசைப்பட்டார். அவ்வளவுதான், வருமான பார்க்கணும்னு நினைச்சார். ராமானந்தரை சுத்தி ஒரு கூட்டம், அவர் மதத்தை சேர்ந்த ஃபக்கீர் யாரையாவது தேடினு போட்டுமே இங்கே எதுக்காக வராருன்னு தரிசனமே பண்ண விடாதபடி தடுத்து விட்டார். உலகம் ஆரம்பித்த காலத்துலேருந்து இப்படிதான், யாராவது மகான்கள் இருந்தால் சுத்தீவில் இருக்கிறவா எல்லாரும் நல்லவாளாக இருப்பான்னு சொல்ல முடியாது. இந்த அன்வான்டாக எல்லாரும் சில கேரக்டர்ஸ் இருக்கும் உலகத்தில் ஆரம்பித்ததுலேருந்து, இனி மட்டும் அப்படி தான் இருக்கு. இவர் ஒன்றும் அவன் மேலே ஒன்றும் துவேஷப்படலை, நமக்கு புண்ணியம் போடல, பெரிய ஒரு தரிசனம் கிடைக்கலன்னு இருந்துட்டார். இந்த ராமானந்தர் தினம் காத்தால ஒரு குறிப்பிட்ட படித்துறையில் போய் ஸ்நானம் பண்ணுவார்.
அந்த படித்துறையில் போய் முதல் நாள் ராத்திரி படித்துருவோம். கார்த்தால் அவர் வரும்பொழுது விடிகாலத்தால் அருணோதய காலத்தில் அவரை தரிசனம் பண்ணிவிடலாம், ஒன்றும் இல்லைன்னா நிலா வெளிச்சத்துலையாக தரிசனம் பண்ணிவிடலாம் அப்படின்னு முதல் நாள் ராத்திரி போய் படித்துன்னுவிட்டார். இவர் காலங்காலத்தால் எழுந்திருந்து பல்ல தேய்ச்சி விட்டு சரீர சௌரியம் பண்ணிட்டு ஸ்தானத்துக்காக கங்கையை நோக்கி வரார் ராமானந்தர் கூட சிஷ்யாய். மகான்கள் 24 மணி நேரமும் பகவத் தியானமாக இருப்பார். உள்ளூர ராமநாமா ஓடிண்டே இருக்கு. அவர் மாட்டில் மௌனமாக ராமநாமா பண்ணிட்டே வரார். கருங்கல்லால் படிக்கட்டு, தனோ வந்த பழக்கத்தில் கிடுகிடுன்னு படிக்கட்டில் வரபோது ஏதோ ஒரு மனுஷனுடைய சரீரத்து மேலே கால் படுற மாதிரி இவருக்கு திடீர்னு ஒரு ஃபீலிங், யாரோ ஒருத்தர் முதிச்சுட்டோமே அபச்சாரம் ஆயிடுத்தேன்னு. உள்ளே இருக்கக்கூட ராமநாமா வெளியில் வந்துட்டு ராம் 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 ராம்னு வாயை திறந்து சொல்லிவிட்டார். கபீர்தாசருக்கு சந்தோஷம் தாங்கலை. நான் மகான தர்சனம் பண்ணணும்னு நினச்சிருந்தான் வந்தேன், மகாமந்திர உபதேசமே கிடைச்சுருத்தேன், நமக்கு எதிர்பார்க்காத பெரிய பாக்கியம்தான் இது. அதை கொடுத்தவரோ ஒரு பெரிய ஞானி, வாங்கின்றவரோ இதுக்காக ஜென்மா முழுக்க ஏங்கியிருக்கார், இந்த ஒரு பெரிய அனுகிரகம் கிடைக்குமான்னு ஏங்கியிருக்கார். தி ரிசிபியன்ட் மஸ்ட் பி ப்ரிப்பேர் டு ரிசீவ். இது ரொம்ப முக்கியம், ரொம்ப பேருக்கு இது தெரியாது. மகான் சிவன் சார்கிட்ட ஒரு அம்மா போய் கேட்டார், எனக்கு ஞானம் வேணும்னு கேட்டார். நான் கொடுப்பேன், உன்னால் வாங்கிக்க முடியுமான்னு கேட்டார். அவர் வாங்கிக்கிறதுக்கு ஒரு கெப்பாசிட்டி வேண்டாமா? நான் ஒரு சின்ன விஷயம் சொல்கிறேன், ஸ்திரீகளுக்கு நான் ஐடென்டிஃபை பண்ண முடியும். உபன்யாசம் முடிஞ்ச உடனே அதுக்கு போனால் ஏதோ ஒரு டிஃபன் பண்ணணும், தோசையை பார்க்கலாம்னு தோசைக்கல்ல போட்டால், தோசைக்கல்ல போட்ட உடனே மாவை விட முடியுமா? அதில் தோசையை பார்க்க முடியுமா? ஒரு 5 நிமிஷம் காய வேண்டாமா? இந்த கல் சூடு பிடிச்சப்புறந்தான், அப்படி பண்ணாலே முதல் தோசை கொஞ்சம் கிண்டி கிண்டி போயிடும், ரெண்டாம் தோசையிலேருந்து நல்லா வரும்னு சொல்லுவா. ஒரு சாதாரணமாக ஒரு தோசை சாப்பிட்றதுக்கு 10 நிமிஷம் இந்த கல் காய வேண்டியிருக்கு. பகவானுடைய அனுகிரகத்தை பெறறதுக்கு எவ்வளவு தூரம் ஏங்கி தபஸ் பண்ணி ரெடி ஆகணும், இந்த வாங்கிக்கணும்னு நினைக்கக்கூடாதுன்னு எவ்வளவு தூரம் தன்னை தயார் பண்ணணும். தெர் இஸ் அ லாங் ப்ராசஸ் ஆஃப் செல்ஃப் ப்ரிப்பரேஷன் அண்ட் செல்ஃப் பியூரிஃபிகேஷன், விச் இஸ் ஆல்சோ டு பி ஃபாலோட் பை செல்ஃப் சரண்டர் பிஃபோர் யூ கேன் எண்ட் அப் இன் செல்ஃப் ரியலைசேஷன். இதை ஒரு மேதை ரொம்ப அழகாக சொன்னேன், செல்ஃப் ப்ரிப்பரேஷன். ஒரே சமயத்தில் 3 பேர் மகான்களாக இருந்தா, அதை பற்றி ஒருத்தர் சொல்கிற போது நம்ம மகாபிரிவா வந்து செல்ஃப் பியூரிஃபிகேஷன் அண்ட் செல்ஃப் ப்ரிப்பரேஷனை எம்பசைஸ் பண்ணா, செல்ஃப் சரண்டர் அரவிந்தர் சொன்னார், ரமணர் செல்ஃப் ரியலைசேஷனை சொல்லிவிட்டார் அப்படின்னு ஒரு பெரியவர் இந்த 3 மகான்களையும் சேர்த்து அப்படி பேசியிருக்கார். இவரோ ஜென்மா முழுக்க இந்த மாதிரி ஒரு அனுகிரகம் கிடைக்குமான்னு ஏங்கின்னு இருக்கார் கபீர்தாசன். உபதேசம் பண்ணதோ பரமஞானி, கிடைச்சதோ தாரகநாமா, க்ஷேத்திரமோ காசி, இடமோ கங்கக்கரை, காலமோ பிரம்ம முகூர்த்தம், எல்லாம் சேர்ந்துடுத்து. சேர்ந்த உடனே என்னாச்சு, பளிச்சுன்னு அப்படியே ஞானத்தில் கொண்டு விட்டு விட்டு ஒரே க்ஷணத்தில் ரெவலேஷன் வில் ஆல்வேஸ் கம் இன் அ ஃப்ளாஷ். தி ப்ரிப்பரேட்டரி பீரியட் மே டேக் அ லாங் டைம், ரெவலேஷன் டஸ் நாட் டேக் அ லாங் டைம். இட் இஸ் எ சிங்கிள் மூமெண்ட்ஸ் ஃப்ளாஷ், அவ்வளவுதான். ஆனால் அந்த ஒரு க்ஷணம் அந்த ரெவலேஷன் வரத்துக்கு தான் எத்தனையோ ஜென்மாக்கள் பாடுபட வேண்டியிருக்கு. பகுனாம் ஜென்மநாமந்தே ஞானவான்மாம் பிரபத்தியதே வாசுதேவ சர்வமிதி சமஹாத்மா சுதுர்லபகான்னு கீதையில் பகவான் சொன்னார். ஒரே க்ஷணத்தில் அவருக்கு ஞானம் வந்துட்டு கபீருக்கு சந்தோஷப்பட்டு குதிச்சுன்னு ஓடுறார். அந்த ஊர்லேயே எத்தனையோ வருஷங்கள் இருந்திருக்கார். இப்போ யாரை பார்த்தாலும் அடையாளம் தெரியல, யாரை பார்த்தாலும் ராமனா தெரியறது, எந்த ஸ்திரீயை பார்த்தாலும் சீதையா தெரிகிறா, எந்த மிருகத்தை பார்த்தாலும் ஆஞ்சநேய சுவாமியா தெரிகிறா. இது என்ன, இது வெறுமனே பிரமையா? இது வெளியில் பார்க்குறதும் அப்படி இருக்கும், கண்ணை மூடின்னு பார்ப்போமே. சத்தியமான வஸ்துவாக இருந்தால் கண்ணை மூடினாலும் தெரியணும், கண்ணை மூடினா உலகம் தெரியல, தூங்குற போது உலகம் தெரியல. அதனால சத்தியம் இல்லைங்கிறதுக்கு இதுவே பிரமாணம். ரமணர்கிட்ட போய் ஒருத்தர் கேட்டார், பிரபஞ்சம் சத்தியம் இல்லைன்னு சொல்கிறேளே எப்படி சொல்கிறேன்னு கேட்டார். சத்தியமாக இருந்தால் தூங்குற போது உனக்கு ஆர்வி அவேர் ஆஃப் தி வேர்ல்டுன்னு கேட்டார். அவர் தூங்குற போது உலகம் இருக்குன்னு ஸ்மரணம் இல்லையே, சத்தியமாக இருந்தால் தெரியும். தூங்குற போது கூட நான் தூங்குறேன் திடீர்னு யாராவது எழுப்பினா கூட டிஸ்டர்ப் பண்ணாதேங்களாம், பதில் சொல்றதுக்கு நான் ஒருத்தன் இருக்கேங்கிற ஸ்மரணம் இருக்கு. அந்த நான்கிற கான்சியஸ்னஸ் அது தூங்குற பொழுதும் இருக்கு, சத்தியமா இருக்கிறதுனால. உலகம் அதே மாதிரி சத்தியமா இல்லை, வெளியில தான் இப்படி தெரியறதோ, கண்ணை மூடினாலும் சத்தியமான வஸ்துவா இருந்தா தெரியணுமோனோ.
கண்ணை மூடினாலும் ஒரே ராமமயமா இருக்கு. இப்படி திடீர்னு ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன், ஒரே க்ஷணத்தை வர்றதுக்கு என்ன காரணம், கண்ணுக்கு ஏதோ ஒரு பாதை வந்துடுத்து, பார்க்கறதெல்லாம் ரெண்டு ரெண்டா தெரியறது, ரெண்டு சந்திரன் ரெண்டு சூரியன் இப்படியெல்லாம் தெரியறது, இந்த கண்ணில் தோஷம் வந்ததுனால இப்படி ரெண்டு ரெண்டா தெரியறது. பழைய காலத்து என்ன பண்ணுவா, ஆற்றுலேயே சாந்து மையெல்லாம் தயார் பண்ணுவா, அந்த மையை எட்டுடா கண்ணில் இருக்கக்கூடிய இம்ப்யூரிட்டிஸ் எல்லாம் போய் கண்ணுக்கு குளுமையை ஏற்படுத்துறது இந்த மைய. அஞ்சனம் அஞ்சனம்னு பேர் இருக்கு சம்ஸ்கிருதத்தில். அஞ்சனம்னு ஏன் பேர் தெரியுமோ, பழைய காலத்தில் மை இட்டுக்கணும்னா அப்படி ஒரு திறந்தாக்க அந்த மை டப்பா இருக்கும், அதையே மூடிட்டாக்க மூடிடும். அந்த மை டப்பாலேருந்து ஒரு விரலால் எடுத்து ஒரு கண்ணு இட்டுக்கணும், இன்னொரு கண்ணு கட்டுக்கணும், அந்த விரல் கருப்பாக மை ஈசிக்கும், அப்புறமா போய் விரலையும் சேர்த்து அகம வேண்டியதுதான். இப்போ தான் என்னமோ அதுக்கு ஐ லைனர்னு என்னமோ வந்து விடுத்துன்னு சொல்கிறா. பழைய காலத்தில் அந்த கையால் தான் மை இட்டுக்கணும், கண்ணுக்கு தான் மை, ஆனால் கை வழியாக தான் விரல் வழியாக தான் இட்டுக்க வேண்டியிருக்கு. விரதையும் கருப்பாக ஈசின்னு கருப்பாக பண்ணினதுனால்தான், ஒட்டிக்கிறதுனால்தான் அதுக்கு அஞ்சனம்னு பேர். பகவான் எதிரியும் ஒட்டாதவராக ஈஸ் நாட் அட்டாச்ட் எனிவேர், எதிலையுமே ஒட்டாதவராக இருக்கிறதுனால தான் அவனுக்கு நிரஞ்சனம் நிரஞ்சனம்னு சுவாமிக்கு பேர். இந்த நிரஞ்சனங்கிற பேர் நார்த்தில் பார்த்தேன்னா குழந்தைகளுக்கு, ஆண் குழந்தைகளுக்கு ரொம்ப பேருக்கு நிரஞ்சன் பிரசாத், நிரஞ்சன் தேவ் இப்படியெல்லாம் பேரெல்லாம் நார்த்தில் நிறைய இருக்கும். அஞ்சனம்னா மை, மையிட்டுன்ற உடனே என்ன ஆயிடுச்சு, கண்ணில் இருக்கக்கூடிய பாதை எடுத்து ரெண்டாக தெரியக்கூடிய சந்தன் இப்போ ஒன்று தான் தெரியுது. இது மட்டும் பல ரூபங்கள் பல பேர்கள் எல்லாம் தெரிஞ்சது, கண்ணில் ஏதோ பார்க்கக்கூடிய பார்வையில் ஒரு பாதை இருந்தது, ஒரு அஞ்சனம் கிடைச்சிது, ஒரு மை கிடைச்சிது. அந்த அஞ்சனத்தை தரித்த உடனே ரெண்டு ரெண்டாக தெரிகிறதெல்லாம் இப்போ ஒன்றா ஒரே ராமராக தெரிகிறது. அந்த அஞ்சனம் யாம் பெற்றா போராது, யாம் பெற்ற இன்பம் மையமெல்லாம் பெறட்டும்னு, அப்பா நான் அடைஞ்ச அஞ்சனத்தை நீ அடையணும்ப்பா. என்ன அஞ்சனம் தெரியுமா, அது குரு கிருப்பை, குரு கிருப்பைன்னு சொல்லக்கூடிய மையே. அந்த ராம பகவராம அந்தர ராம பகவராம ஜகதே கேவா ராமஹி ராம ஜகதே கேவா ராமஹி ராம குரு கிருபா அஞ்சன பாயோ மேரே பாயி ராம பினகச்சு தேகது நாஹி. ராமனை தவிர வேற ஒன்றும் கண்ணுக்கு தெரியலையே அப்படிங்கிற குச்சுங்கிறது தான் கிளாசிக்கல் ஹிந்தி. ஆனால் அது டைலக்டில் வரும்போது கச்சு அப்படின்னு வருது, ராமபினா கச்சு தேகத்து நாகி. சரி, இது முழிச்சுன்னு இருக்கிறது மாத்திரம்தான் இந்த அனுபவமா, ஆற்றுல போய் படுத்துட்டு கண்ணை மூடி தூங்கலான்னா, முழிச்சுண்டாலும் ராமன் தூங்கினாலும் ராமன், ஸ்வப்னத்திலையும் ஒரே ராஜாராமனாகவே தெரிகிறானே சுவாமி. ஜாகத்து ராம சோவத்து ராம ஜாகத்து ராம சோவத்து ராம ஸ்வப்னமே தேக்கே ராஜாராம ஸ்வப்னமே தேக்கே ராஜா ராம குரு கிருபா அஞ்சன பாயோ மேரே பாயி ராம பினா கச்சு தேகது நாஹி. இதோ ஏட்டுக்கரியாயாட்டமா புஸ்தகத்துல படிச்சத கீழ்பிள்ளையாட்டமா இந்த கபீர் கொப்பிடிக்கிறான் நினைக்காதுங்கோ. கடைசி வரியில சொன்னார், இது அனுபவத்தால சொல்றேன் கபீர், ககத கபீரா கபீர் ககத கபீரா அனுபவ நீகா ககத கபீரா அனுபவ நீகா ஜஹா தேகேவஹா ராமசரீகா ஜஹா தேகேவஹா ராமசரீக குரு கிருபா அஞ்சன
பாயோ மேரே பாயி ராம பினாக்கச்சு தேகத்து நாகி ராம 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 குரு கிருபா அஞ்சன பாயோ மேரே பாயி ராம பினாக்கச்சு தேகத்து நாகி குரு கிருபைதான் ஈஸ்வர கிருபையே முக்கியமா ஒரு மனுஷன் அடைய வேண்டியது. அதனால முதல்ல தன் குருவுக்கு நமஸ்காரம் பண்ணால் சசூர்யாய மகேந்திராய, இவரோ சூரியனுடைய சிஷ்யர், அதனால சூரிய நமஸ்காரம் பண்ணார். சுக்ரீவனே சூரியனுடைய புத்திரனா தான் வந்திருக்க. சுக்ரீவனுடைய உத்தரவு பிரகாரம் சுக்ரீவனுடைய மந்திரியா கிளம்பி போறோம். அந்த சுக்ரீவனுடைய பிதாவா இருக்கக்கூடிய சூரியன் நமக்கு காரிய சித்தியை கொடுக்கட்டும்னு சசூர்யாய மகேந்திராய ராமனுடைய கைங்கரியமா ராமதூதனா கிளம்பி போற. ராமனோ சூரிய வம்சத்துல வந்து ஆவிர்வவிச்ச பிரபு. இந்த வம்சத்துக்கே குல கூட்டஸ்தரா இருக்கக்கூடிய சூரிய பகவான் நமக்கு அனுகிரம் பண்ணட்டும்னு சசூர்யாய மகேந்திராய. அது மாத்திரம் இல்ல, இவர் சமுத்திரத்தை எப்படி தாண்ட போறார் அப்படின்னா மந்திர சக்தியால் தான் தாண்ட போற. இவருக்கு விசேஷமா உபாசியமான மந்திரம் காயத்ரி மகா மந்திரம். அந்த காயத்ரி சந்தியாவந்தத்தில் ஜபம் பண்ணக்கூடிய காயத்ரி சூரியனுக்குன்னு ஏற்பட்ட காயத்ரி. காயத்ரிங்கிறது ஒரு மீட்டர், அந்த மீட்டர்ல இருக்கக்கூடிய எல்லா மந்திரங்களுக்கும் காயத்ரின்னு பேர். சூரியனுக்கு சவிதான்னு ஒரு பேர். உலகத்துல பல வஸ்துக்களை ஏற்படும்படியா ஈண்டெடுக்கிறதுனால சவிதான்னு பேர். சவிதானா த பிகட்டர் அப்படின்னு அர்த்தம். ஒன் ஹூ பிகட்ஸ் அவன் தான் சவிதா. அந்த சவிதாவா இருக்கக்கூடிய சூரியனுக்காக ஏற்பட்ட காயத்ரிக்கு சாவித்ரின்னு பேர். அதனாலதான் இன்னைக்கு சந்தியாவனத்துல காயத்ரியா ரிஷிக்கு விஸ்வாமித்ரகா கிடையாது, சாவித்ரியா ரிஷிக்கு விஸ்வாமித்ரகான்னு சொல்லிதான் ஞாசம் ஆரம்பமாறுது. இந்த மகாமந்திரத்துக்கு எந்த சூரியன் தேவதையோ அந்த சூரிய பகவானே மந்திர சக்தியை பூர்ணமா கொடுத்து சமுதிரத்தை தாண்டும்படியான அனுகிரகத்தை பண்ணட்டும்னு சசூர்யாய மகேந்திராய. அங்க லங்கையில போய் தேடுற போது எந்த மூலம் முடுக்கிற சீதை இருந்தாலும் நன்னா கண்ணுக்கு நன்னா தெரியணும். அங்க போய் திடீர்னு ஏதோ கண்ணை மறைக்கிறது சரியா பார்க்க முடியல, மயோபியா வந்துடுத்து சரியா பார்க்க முடியலன்னு சொன்னா சரியில்லை. கண் பார்வை நன்னா இருக்கணும்னா சூரியன் உபாசிக்கணும். அதனாலதான் ஒரு பழமொழி வந்தது, கண் கட்டப்புறம் சூரிய நமஸ்காரம்னு ஒரு பழமொழி வந்தது. நீ ஒழுங்கா சூரியனுக்கு நமஸ்காரம் பண்ணியிருந்தா உனக்கு கண்ணு கட்டே போயிருக்காத. வேதம் என்ன பண்ணி கொடுத்து, இந்த வேத மாதாவுடைய கருணையை நாம தெரிஞ்சிக்கல. பெரிய பொக்கிஷம் நமக்கு பெரியவாள்லாம் ஒரு பைசா பிரதிப்பிரயோஜனம் எதிர்பார்க்காமல் சொத்தா கொடுத்துட்டு போயிட்டா. அந்த சொத்தை காப்பாற்றுறது மாத்திரம் இல்லாமல் அபிவிருத்தி பண்ண வேண்டாம், காப்பாற்ற கூட இல்லை நாம. ஆன் தி காண்ட்ரரி, சொத்தை ஒரே ஜெனரேஷனுக்குள்ள சூறையாடி இருக்கக்கூடிய சோடு தெரியாம இழந்துட்டோம். வேத மாதா என்ன பண்ணி கொடுத்து, காத்தால பிராம முகூர்த்தத்தை எழுந்து ஸ்நானம் பண்ணி நட்சத்திரம் தெரிகிற பொழுது ஆரம்பிக்கணும் சந்தியாவந்தன ஜபத்தை. அதான் உத்தமம். மத்தியமா லுத்த தாரகா, நட்சத்திரம் மறைஞ்சு போயிடுது அது மத்தியமோ, உதயம் ஆயிடுச்சுன்னா அது ஆதமோ, இப்படியெல்லாம் சொல்லிருக்கா. அத்தனை நாழி ஜபம் பண்ணி சூரியன் உதயமாற போது உபஸ்தான மந்திரத்துல, உபஸ்தானம்னா எழுந்து நின்று செய்யக்கூடிய மந்திரபூர்வமான மரியாதைக்கு தான் உபஸ்தானம்னு பேர். அதனாலதான் மூணு காலங்கள்ல பிராத காலத்துல நின்றுண்டு ஜபம், மாத்தியானிகத்துல நின்றுண்டோ உட்கார்ந்துண்டோ ஜபம், சாயங்காலத்துல உட்கார்ந்து ஜபம். ஆனா சாயங்காலத்துல கூட மூணு காலத்திலையும் உபஸ்தானம் மாத்திரம் எழுந்து நின்றுதான் பண்ணணும். அது மேல் வேஷ்டி இடுப்புல கட்டிண்டு அது ஒரு மரியாதைக்கு அறிகுறி. மித்ரான்னு கூப்பிட சொல்லி கொடுத்தது, மித்ரஸ்ய சர்ஷணி திருதஹ
சூரியன் அவ்வளவுதான் சந்தோஷம் தாங்கல, ஒரே நெருப்பு பிழம்பா இருக்கும். நம்மளை போய் ஒருத்தன் மித்திரன்னு எனக்கிட்டு கூப்பிடுறானே, காலங்காலத்தால் எழுந்த உடனே சொல்றானே, இவனுக்கு அனுகிரகம் பண்ணம். சூரியனுக்கு அரியமான ஒரு பேர். சூரிய அஷ்டோத்திரத்துல ரெண்டாவது நாம மகாபாரதத்துல ஒரு அஷ்டோத்திரம் சொன்ன சூரியோத்யமா பகஸ்தோஷ்டான அரியமாங்கிறது ரெண்டாவது பேர். அரியமான வேதமே அதுக்கு நிருக்தம், நிருக்தம்ங்கிறது டெஃபனிஷன் அர்த்தம். அந்த பதத்துக்கு என்ன அர்த்தம்னு வேதமே சொல்லிடுச்சு. எவன் ஒருத்தன் நிறைய கொடுப்பனோ அவனுக்கு தான் அரியமான பேர். வாரி கொடுக்கறதுக்கு யாரா இருக்கா? ஏதாவது ஒண்ணுக்கு ஒண்ணு தெரியாமல் கேட்டு தனக்கே பிரயோஜனம் இல்லாத விஷயத்தை கேட்டு ஏமாந்து போயிட போறானே. டு ப்ரிவென்ட் திஸ் ஜீவா ஃப்ரம் ஷார்ட் சேஞ்சிங் ஹிம்செல்ஃப், வேதமானது எட்டு விஷயங்கள் நீ இன்னும் கேட்கணும்னு சொல்லி கொடுத்தது. மாத்தியான காலத்துல கார்த்தால மித்திரான்னு கூப்பிட்ட உடனே சந்தோஷப்பட்டு இருக்கக்கூடிய சூரியன், எதை வேணா கொடுக்கறதுக்கு தயாரா இருக்கக்கூடிய அரியமாவா இருக்கக்கூடிய சூரியனை பார்த்து, நூறு வருஷம் வாழ்ந்தா போறாது, நூறு வருஷம் நன்னா கண் தெரியணும், 90 வயசு ஆனாலும் ராமாயண பாராயணம் பண்றதுக்கு கண்ணாடி இல்லாம பாராயணம் பண்ண முடியா இருக்கணும். பஷ்யேம சரதம் ஜீவேம சரதம் நந்தாம சரதம் மோதாம சரதம் பவாம சரதம் ஸ்ரிணவாம சரதம் பிரபிரவாம சரதம் அஜிதாஸ்யாம சரதம் ஜோக்ஷ சூரியன் திருஷே. கேட்ட மாதிரி இருக்கும். ரொம்ப வருத்தப்பட வேண்டிய ஒரு விஷயம் என்னன்னா, முத முதல்ல ஒரு குழந்தைக்கு உபதேசமாக கொடுத்து மாத்தியானிகம் தான். காத்தால 6 மணி முகூர்த்தமாக இருந்தால் கூட பிராதசந்தியாவங்கிறது மறுநாள் காத்தால் தான். ஆனால் முதல்ல உபதேசமாக இருந்தோ இல்லையோ, முதல்ல விட்டு போகிறதும் இந்த மாத்தியானிகமாக இருக்கு. கேட்டால், சார் இந்த காலத்தில் எத்தனை சிரமங்கள் இருக்குது மாத்தியானம் இந்த காலத்தில் பண்ணிட்டு இருக்க முடியுமா? எடக்காட்டு சித்தரை கோட் பண்ணுவான், காணாமல் போணாமல் கண்டு கொடுன்னு சொல்லியிருக்கே. சூரியன் உச்சியில் இருக்கோ செய்யணும் மாத்தியானிக்கும். நான் எங்கேயோ ஆஃபீஸில் இருக்கேன், கான்ஃபரன்ஸில் இருக்கேன், செமினாரில் இருக்கேன், காலேஜில் இருக்கேன், லெக்சர் ரூமில் இருக்கேன், லேபரட்டரியில் இருக்கேன், எங்கே வேணால் இருந்துட்டு போ. ரிஷிகளுக்கு கருணை இல்லாமல் இல்லை, அவனுக்கு தெரியும் தீர்க்க திருஷ்டியோடு பின்னாடி என்ன வரப்போகுதுங்கிறதுலாம் தெரியும். காணாமல் போணாமல் கண்டு கொடுங்கிறது ஐடியல் இல்லைங்கல்ல, கொஞ்சம் முன்னாடியோ பின்னாடியோ அந்த கர்மாவை பண்ணுறது தேவையா, அடியோட விடுறது தேவையா அப்படின்னு பார்க்குற பொழுது, விடுறத விட கொஞ்சம் முன்ன பின்ன செய்யறது தான் தேவையில்லை. அகரணாத்து மந்தகரணம் ஜாயா அப்படின்னு சாஸ்திர விதி. அகரணங்கிறது செய்யாமல் இருக்கிறது, மந்தகரணம் முன்ன பின்ன செய்யறது. நல்ல ஃபுட்டி, இந்த காலத்தில் ஃபுட்டின்னு ஒரு வார்த்தை இருக்கணும், சாப்பாட்டுறாமன்னு அர்த்தம். சாப்பாட்டுறாமனுக்கு இன்னொரு அர்த்தம் உண்டு சொல்றேன், ஏன்னா ரொம்பவே சாப்பாட்டுறாமனா சுவாமி ராமனே சாப்பாட்டுறாமன் நினைச்சுட்டு இருக்கா, அப்படி இல்லை. சுவாமி ஒரு இடத்துல கூட நன்னா சாப்பிட்டாருன்னு இல்லையே ராமாயணம் முழுக்க, பாக்கி இருக்கிற வாழ்க்கை சாப்பாடு இன்சூர் பண்ணார்னு இருக்கே தவிர, சாப்பாட்டு ராமன் தான் என்ன அர்த்தம்னா, தான் சாப்பிட்டாலும் சாப்பிடாம போனாலும் தன்னோட கூட இருக்கிற வாழ்க்கை வயிறு காயாமல் பார்த்துக்கக்கூடியவனுக்கு தான் சாப்பாடு ராமன் அர்த்தம். இவன் சாப்பிடலான்னு அர்த்தம் இல்லை. நாம புரிஞ்சுட்டு இருக்கக்கூடிய அர்த்தத்துல ஃபுட்டியை தான் சாப்பாடு ராமன் நாம புரிஞ்சுட்டு இருக்கோம் அர்த்தம் புரிஞ்சு. நன்னா சாப்பாட்டுல ருச்சி இருக்கக்கூடியவன், அவன் வர பாயசத்தோட போட்டால் சௌக்கியமாக சாப்பிடுவோம். எங்கேயோ ஒரு ஊருக்கு போனால் ஒன்றுமே கிடைக்கல, ரெண்டே ரெண்டு வாழைப்பழம் கிடைச்சிது, சாப்பிடாமல் இருப்பேனா, பசிக்கிற போது ஒன்றுமே இல்லை அப்படின்னா, இது ஒரு பழமொழி ஒன்று உண்டு, வயிறு காஞ்சா அது மாட்டில் ஏதோ வைக்கோலையும் சாப்பிட்டுட்டு போயிடுறது. அந்த மாதிரி பசி வரபொழுது எனக்கு பாயசம் இருந்தால் தான் சாப்பிடுவேன், வடை இருந்தால் தான் சாப்பிடுவேன்னு சொல்ல முடியுமோ? ஏதோ ரெண்டு பழம் கிடைச்சிது அந்த சமயத்துக்கு பசிக்கு. அப்போ சரியாக சாப்பிட முடியலன்னா ஏதாவது கிடைச்ச முட்டும் சாப்பாடு, சரியா செய்ய முடியல கொஞ்சம் முன்ன பின்னாவது அந்த மாத்தியானிகத்தை செய்யணும். கார்த்தால சங்கபகாலம் வந்துட்டாலே பண்ணலாம்னு பெரியவாள்னா சொல்லுவா. சங்கபகாலம்னா 6 மணிக்கு உதயம்னா 8:24 10:48 வரைக்கும் சங்கபகாலம். அதனால நான் உபன்யாசங்கள்ல பல இடத்துல சொல்றது, சந்தியாவந்தை எவ்வளவு சீக்கிரமா செய்ய முடியுமோ செய்யுங்கோ, மாத்தியானிகத்தை ஆபீஸுக்கோ வெளியிலையோ கிளம்புறதுக்கு முன்னாடி எவ்வளவு லேட்டா பண்ண முடியுமோ பண்ணிட்டு போங்கோ. 9 மணிக்கு கிளம்புறோம்னா 8:30 மணிக்கு பண்ணட்டுமே, அவாளுக்கு ஷெட்யூல் எப்படி இருக்குன்னு அவளுக்கு தான் தெரியும். ஸோ யூ ஒர்க் பேக்வேர்ட்ஸ். உனக்கு சட்டை மாத்திக்கிறதுக்கு எத்தனை ஆயி வேணும், டிஃபன் சாப்பிட்றதுக்கு எத்தனை ஆயி வேணும், இதுக்கெல்லாம் ப்ரொவைட் பண்ணி மாத்தியானத்துக்கு எத்தனை ஆயி வேணும், யூ ஒர்க் பேக்வேர்ட்ஸ். அவ்வளவுதான், நீ எத்தனை டைம் கிளம்பணுமோ அந்த டயத்துக்கு இருந்த அப்புறம் ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் மார்ஜின் வச்சுன்னு முன்னாடி. ரொம்ப ஒர்ஸ்ட் கேஸில் சந்தியானம் பண்ண கையோடையே மாத்தியானத்தை பண்ணுவோம், ஆனால் விட்டு போயிடப்படாது. திருக்கால சந்தியாவந்தனம் இருந்தால் தான் எங்கிட்ட ரொம்ப பேர் வரா, உத்தியோகம் கிடைக்கல, கல்யாணம் ஆகலை,
கல்யாணம் ஆனப்புறம் குழந்தை பிறக்கல, என்ன பண்ணோம் கேட்டு ஒருவா ஸ்லோகம் ஏதோ எழுதி கொடுப்பேன் பெரியவாழ்கிட்டேன்னு தெரிஞ்சிருந்ததே. ஆனால் எந்த ஸ்லோகம் எழுதி கொடுத்தாலும் பிராமணனாக இருந்துட்டான் புருஷனாக இருந்துட்டான்னா திரிகால சந்தியாவந்தனம் இருந்தால் தான் இந்த பரிகாரங்கள்லாம் பதிக்கும். இல்லைன்னா அது பாறாங்கல்ல விழுந்த ஜலமாட்டமா. இதை மகாசிறுதானம் ஒரு சமயம் சொன்னார், சிங்கேரி மகாசிறுதானம் சொன்னார், மழை பெய்யறது மண்ணில் விழுந்ததுன்னா ஏதாவது முளைக்கும், பாறாங்கல்ல விழுந்தா முளைக்குமா? முளைக்காது. இந்திரியங்களை அடக்கணும்னு ஒருத்தன் பிரயத்னம் பண்ணினாதான் வேதாந்த விஷயங்கிற மழை கொஞ்சமாவது முளைக்கும்படியா செய்யும். இந்திரிய நிகிரகம் இல்லாம இவங்க மாட்டில் இந்திரியங்களுக்கு ஃப்ரீ ரெயின் கொடுத்துட்டு நான் வேதாந்தம் வாசிக்கிறேன்னா பாறாங்கல்ல விழக்கூடிய ஜலமாட்டமா? நத்திங் வில் க்ரோ ஆன் திஸ் பீஸ் ஆஃப் ராக். அதனால நாம கொஞ்சம் பிரயத்னம் பண்ணாதான் அது பதிக்கும். திரிகால சந்தியாவில் இருந்தால் தான் வேற எந்த காரியமும் பதிக்கும். சில பேர் வெதண்டாபாதம் பண்ணுவான். ரிஷிகள் என்ன பண்ணிருக்கா, இதெல்லாம் தெரிஞ்சுண்டு இவன் காலத்தில் பண்ண முடியாம போயிட்டா என்ன பண்ணுறது? காலாதீத பிராயசித்தார்க்ய பிரதானம் கரிஷேன்னு ஒன்று இருக்கு. அவன் என்னைக்காவது ஜென்மாவில் ஒரு நாளைக்கு பண்ணியிருந்தாதான் இப்படி ஒன்று இருக்குன்னு தெரியும். அதுக்கு வெதண்டாபாதம் என்ன பண்ணுறா, நேரர்த்தம் பண்ணிக்கிறா. காலாதீதம்னா காலத்தை தாண்டி போனதுக்கு பிராயசித்தம், காலாதீத பிராயசித்தார்க்க பிரதானம். காலம் தாண்டி போனது தானே, காலத்துக்கு முன்னாடி பண்ணுறதுக்கு அது எப்படி பிராயசித்தமாகும் அப்படின்னு கேட்குறா அவளுக்கு. மை ஆன்சர் இஸ் வெரி சிம்பிள். இண்டஸ்ட்ரியல் ப்ராடக்ட்ஸ் வேர் ஜீரோ டாலரன்ஸ் இஸ் நாட் ப்ராக்டிக்கலி பாசிபிள், டாலரன்ஸ் லிமிட்ஸ் ஆர் செட். அதுக்கு அந்த ஏதோ ஒரு பேராமீட்டர் இருக்குனாக்க டாலரன்ஸ் லிமிட்ஸ் ஆர் ஆல்வேஸ் எக்ஸ்பிரஸ்ட் ஆஸ் பிளஸ் ஆர் மைனஸ் 0.01% அப்படின்னு சொன்னாங்கனாக்க அது 0.01% கூடுதலாகவும் இருக்கலாம் குறைச்சலாகவும் இருக்கலாம். பிளஸ் ஆர் மைனஸ் இருக்காக தான் போடுது, பிளஸுக்கு கீழே ஒரு கோடு போடுது, அப்படி தான் வழக்கம். இண்டஸ்ட்ரியல் ப்ராடக்ட்ஸுக்கெல்லாம் டாலரன்ஸ் லிமிட்ஸ் எக்ஸ்பிரஸ் பண்ணுறது இப்படி தான் எழுதுறது வழக்கம். அந்த மாதிரி காலாதீத்தம்னா தாண்டி போனதுக்கும் பிராயசித்தம், காலத்துக்கு முன்னாடி செஞ்சதுக்கும் பிராயசித்தம்னு எடுத்துக்கணும். மொத்தத்தில் இந்த ஸ்பிரிட் ரொம்ப முக்கியம். நாம் எந்த பாவத்தில் செய்கிறோங்கிறது பகவானுக்கு தெரியும், சர்வஜ்ஞனுக்கு தெரியும், மனுஷனுக்கு புரியாமல் இருக்கலாம். சர்வேஸ்வரன் அந்தரியாமியாக இருக்காரே அவருக்கு தெரியும், இந்த கதிரை இத்தனை நெருக்கடிக்கிறது போல ஏதோ 10 காயத்துக்கு பண்ணணும் நினைக்கிறானே இவனுக்கு. அந்த ஸ்பிரிட்டுக்கு மார்க் போடுவர் சுவாமி, பாவத்தை கிரகிக்கக்கூடியவர். அதனால தான் அம்பாளுக்கு பாவஜ்யா பவரோக்னி அப்படின்லாம் நாமாக்கள்லாம் இருக்கு. பாவக்யா பாவம் தெரிந்தவள் அம்பாள், பாவத்தால திருப்தி அடையக்கூடியவள். இந்த மாத்தியானிக மந்திரத்துல என்ன அழகா பிரார்த்திச்சிருக்கு வேதமானது, 100 வருஷம் வாழ்ந்தா போறாது, 100 வருஷம் நன்னா பார்க்கணும், பஷ்யேம சவத சதம், நன்னா வாழணும். இப்போ கோமால இருக்கனாக்க டெக்னிக்கலி ஸ்டில் அலை, என்ன பிரயோஜனம்? கோமால ஐசியு, ஐசியுக்கு மேலே ஏதோ ஒன்று இருக்கு. ஆமா, ACCU ஒன்று இருக்கு, அக்யூட் கிரிட்டிக்கல் கேர் யூனிட் அப்படின்னு ஒன்று இருக்கு. அங்கே உள்ளே கொண்டு போய் வச்சா ஒரு நாளைக்கு 25,000 ரூபா ஏதோ சார்ஜ் பண்ணுறான் அந்த ரூமுக்கு எக்ஸ்ட்ரா, பாக்கியெல்லாம் எக்ஸ்ட்ரா, ரூமுக்கு மாத்திரம் 25,000 ரூபா சார்ஜ் பண்ணுறான். அங்கே போய் அவன் மாட்டில் 3 வருஷமா அங்கே இருக்காருனாக்க இவர் கோடிக்கணக்காக ரூபா இருக்கு, அவனுக்கு ஹாஸ்பிட்டல் போய் மாசம் மாசம் பில் செட்டில் பண்ணிட்டு இருக்கான். என்ன பிரயோஜனம், யாருக்கு என்ன பிரயோஜனம்? அப்படி இருக்கக்கூடாது. வாழணும்னா இட் மஸ்ட் பி அ வைப்ரண்ட் லைஃப், நாட் எ வெஜிடபிள் எக்ஸிஸ்டன்ஸ். ஜீவேம சரதம், வைப்ரண்டா இருந்தா மாத்திரம் போறாது, சந்தோஷமா இருக்கணும். நந்தாம சரதம், நோதாம சரதம், பவாம சரதம். 100 வருஷம் காது நன்னா கேட்கணும், பகவத் விஷயம் நன்னா கேட்கணும். ஸ்ரீனவாம சரதம், பல்லு பெடுத்து சொல்லு பெடுத்துன்னு இல்லாமல் 90 வயசு ஆனாலும் வாக்கு ஸ்பஷ்டமா இருக்கணும். சில ரிக்குகள்லாம் வேதத்தில் வாக்கை ஸ்பஷ்டமாக சுத்தம் பண்ணுறதுக்காகவே ஏற்பட்டிருக்கோன்னு தோணும். அகிம்சுச்சி சத்வசுரந்தரி க்ஷசத்ஹோதா வேதி சததி திருதுரோ நசத் நிருஷத்வ ரசது தசத்யோ மசதப்ஜா கோஜாரு தஜா அத்ரிஜா ருதம் பிருகத். இதெல்லாம் சொன்னால் நாக்கை க்ளீன் பண்ணி எடுத்துடும், பல்ல க்ளீன் பண்ணி எடுத்துடும். 100 வயசு ஆனாலும் ஸ்பஷ்டமாக பேசணும். பிரபிரபாம சரதம், அப்புறம் ஆல் என்கம்பாசிங்காக ஒரு பிரார்த்தனை. எங்க போனாலும் எனக்கு ஜெயம் ஏற்படணும், தோல்வியே நான் காணப்படாது. அஜீதாஸ்யாம சரதம், இதுல எப்படி இருக்குனாக்க இந்த அஜீதாஸ்யாம, நாங்கள் எல்லாரும் தோல்வியை காணாமல் இருக்கணும்னு உலகத்தில் அவ்வளவு பேருக்காகவும்
பிராமணனா பிறந்தவன் புருஷனா பிறந்தவன் பிரார்த்திக்க கூடியதா இருக்கு. முதல்ல பிரார்த்தனை பண்ணது கண்ணு நன்னா தெரியணும். லங்கையில போய் தேடுற போது சீதை எங்க இருந்தாலும் கண்ணுக்கு நன்னா தெரியணுங்கிறதுனால இந்த கண் பார்வையை நன்னா அனுகிரகம் பண்ணி கொடுக்கக்கூடிய சூரியனுக்கு முதல் நமஸ்காரம். சசூர்யாய மகேந்திராய. சூரியன் யாருன்னு பார்த்தேன்னா பகவானுக்கு ரெண்டு கண்கள், சூரியன் ஒரு கண்ணு, சந்திரன் ஒரு கண்ணு. அதனால்தான் நாம சந்தியாந்த மந்திரத்திலேயே நமஹா சவித்ரே ஜெகதேக சக்ஷுஷேன்னு சொல்றோம். ஜெகத்துக்கு ஒரே கண்ணா இருக்கக்கூடிய சூரியனுக்கு நமஸ்காரம். ஜெகதேக சக்ஷுஷேனா சந்திரனுடைய பிரகாசத்துல அவ்வளவு தூரம் பார்க்க முடியல, சூரியன் தான் நன்னா பார்க்க முடியா பிரகாசம் கொடுக்கிறாருங்கிறதுனால ஜெகதேக சக்ஷுஷேன்னு இருக்கு. பூஷ்பாதோ யஸ்ய நாபிர் வியத சுரநில சந்திர சூரிய உச்ச நேத்திரே கர்ணாவாசா சிரோத்யௌர் முகமபி தகனோ யஸ்ய வாஸ்தேயம் அத்திஹி அந்தஸ்தம் யஸ்ய விஸ்வம் சுரநர ககோ போகி கந்தர்வ தைத்தியகி சித்திரம் ரம்ணன்யதேதம் திரிபுவனவபுஷம் விஷ்ணுமீஷம் நமாமி. இந்த ஸ்லோகம் எல்லாருக்கும் தெரியும். இவ்வளவு நிதானமா சொல்லியிருக்க மாட்டோம், ஏன்னா அகடுகிடுகுன்னு சொல்லி சாஸ்திரநாமத்துக்கு பின்னாடி சொல்லி வேகமா சாஸ்திரநாமத்தை முடிச்சுட்டு அடுத்த வேலையை பார்க்கலாம். அடுத்த வேலை வேறும் இல்லை, லௌகிகமா ஏதாவது குப்பையா இருக்கும் அவ்வளவுதான். ஆனா கிடுகிடுன்னு முடிச்சுடணும். சாஸ்திரநாமம் நித்திய பாராயணம் வச்சிருக்கிறவா கூட சந்திர சூரிய உச்ச நேத்திரேன்னு வருது. சூரியனும் சந்திரனும் பகவானுக்கு கண்ணா இருக்கிறதுனால கண் பார்வை நன்னா தெரியும்னா பகவானுக்கே கண்ணா இருக்கக்கூடிய சூரியனுக்கு தானே நமஸ்காரம் பண்ணும். சசூரியாய மகேந்திராய. அது மாத்திரம் இல்ல, கண் பார்த்தா போறாது, நல்லதையே பார்க்கணும். சில பேர் ராசி வேண்டாத விஷயமே கண்ணுக்கு முன்னாடி வந்து நிற்கும், அது பிரயோஜனம் இல்லை. அங்க போய் லங்கையில போய் தேடுற போது சீதையை பார்க்கிற பொழுது மங்களகரமான கோலத்தில் சீதையை பார்க்கும்படியா இருக்கணுமே தவிர எந்த கோலத்துல பார்த்தா வருத்தம் ஏற்படுமோ அந்த மாதிரி கோலத்துல பார்க்கும்படியா வரக்கூடாது. அதுக்கு சூரியன் தான் அனுகிரகம் பண்ணும். சூரிய நமஸ்காரம்னு ஒரு பிரச்சனை. அருணம்னு சொல்லக்கூடிய பத்து பிரச்சனங்கள்ல முதல் பிரச்சனமா அமைஞ்சிருக்கு. 132 தசினியா இருக்கு. ஷாக்கேன்னு சொல்லக்கூடிய பாகம் தான் தசினியா இருக்கும். தசினா பத்து பத்து வாக்கியங்களா குரூப் பண்ணிருக்கா. வேதத்திலேயே யஜுர்வேதத்திலேயே பிக்கஸ்ட் இன் டேர்ம்ஸ் ஆஃப் நம்பர் ஆஃப் தசினிஸ்னு பார்த்தேன்னா சூரிய நமஸ்காரம் தான். அது 32 அனுவாகங்களா பிரிச்சிருக்கா. ஞாயிற்றுக்கிழமை தோறும் சூரிய நமஸ்காரம் நமஸ்காரம் பண்ணுறதுன்னு வழக்கம். எல்லா ஞாயிற்றுக்கிழமையும் முடியாட்டா கூட இப்போ கார்த்திகை மாசமா இருக்கு. இந்த ஆவணி ஞாயிற்றுக்கிழமையும் கார்த்திகை ஞாயிற்றுக்கிழமையும் ரொம்ப விசேஷம். அவசியம் ஞாயிற்றுக்கிழமை சூரிய நமஸ்காரம் பண்ணுவா சிஷ்டாச்சாரத்தில். இந்த சூரிய நமஸ்காரத்துடைய பிரச்சனத்தை பார்த்தேன்னா நான் பார்க்கணும்னு மாத்திரம் பிரார்த்திக்கல, மங்களகரமான விஷயத்தையே நான் பார்க்கணும், மங்களகரமான விஷயத்தையே காதால கேட்கணும். சீதையை பத்தி ஏதாவது தகவல் தெரிஞ்சா மங்களகரமான விஷயமா காதுல இருந்து வேணும். பத்ரம் கர்ணே பத்ரம் கர்ணே விஷ்ணு யாம தேவாஹ பத்ரம் பஷ்யே மாக்ஷபிர் யஜத்ராஹ ஸ்திரைரங்கை ஸ்துஷ்டுமாகம் சஸ்தனூபிஹி விஷேம தேவகிதங்கிதாயுஹு ஸ்வஸ்தி ந இந்திரோ விருத்தஸ்ரமாஹ ஸ்வஸ்தி ந பூஷா விஸ்வவேதாஹ ஸ்வஸ்தி நஸ்தார்க்ஷோ அரிஷ்டநேமிஹி ஸ்வஸ்தி நோ ப்ருஹஸ்பதிர் ததாது ஓம் சாந்தி சாந்தி சாந்திஹி. இந்த 9 வாக்கியங்கள் சூரிய நமஸ்காரத்துக்கு சாந்தி. மங்களத்தையே பார்க்கணும், மங்களத்தையே கேட்கணும்னா சூரியன் உபாசிக்கணுங்கிறதுனால்தான் மங்களகரமான கோலத்தில் செய்தியை பார்க்கணும், மங்களகரமான செய்தியை கேட்கணும்னு சசூர்யாய மகேந்திராய. அது மாத்திரம் இல்லை, அங்க போய் லங்கையில தேடுற போது திடீர்னு உடம்பு முடியல, ஜனம் வந்து கொடுத்து படுத்து விட்டாருன்னா அங்க ஒரு கஷாயம் வச்சு கொடுக்கறதுக்கு ஆள் உண்டா? யூ ஆர் இன் எனிமி டெரிட்டரி, யூ கனாட் எக்ஸ்பெக்ட் எனி கைண்ட் ஆஃப் குவார்டர் தேர். உடம்பு ஆரோக்கியம் குறையாமல் இருக்கணும், குன்றாமல் இருக்கணும்னா ஆரோக்கியம் பாஸ்கராதிச்சே அப்படின்னு ஒரு சுபாஷிதம். சூரியன் டேந்து நல்ல ஆரோக்கியத்தை அடையணும். அக்னியை உபாசிச்சா ஐஸ்வர்யம், ஸ்ரீயமிச்சேத் உதாசனாத். ஞானம் மகேஸ்வராதிச்சேத், ஞானம் அடையணும்னு நினைக்கிறவன் பரமேஸ்வரன் டேந்து அடையணும். மோட்சமிச்சேத் ஜனார்தனாத், நாராயணன் டேந்து மோட்சத்தை அடையணும். 8 படிக்கிறது சொல்லிக் கொடுத்தா இந்த சுபாஷிதத்தை. அப்ப ஏதோ ஸ்லோகத்துக்கு மாத்திரம் அர்த்தம் எழுதி மார்க் வாங்கிட்டு பாஸ் பண்ணி வெளியில வந்துட்டோம். ஆனா அப்புறமா யோஜனைப்படி பார்த்தா
ஞானம் மகேஸ்வராதிச்சே மோட்சம் இச்சே ஜனார்தனாத்துன்னு இருக்கே, ஞானம் வேறையா மோட்சம் வேறையா? ஞானம்தான் பிரம்மஸ்வரூபம், அதான் மோட்சம். அதனால என்ன அர்த்தம்னா, ஞானத்தை பரமேஸ்வரன்ட்டேந்து அடையணும், மோட்சத்தை விஷ்ணுட்டேந்து அடையணும்னா மோட்சப்பிரதனா இருக்கக்கூடிய ஜனார்தனனும் ஞானப்பிரதனா இருக்கக்கூடிய பரமேஸ்வரனும் வேறு இல்லை, ஹரிகரர்கள் ஒண்ணுங்கிறது தான் இந்த சுபாஷித்தத்துடைய சாரம். ஆரோக்கியம் நன்னா இருக்கணும்னா சூரியனை உபாசிக்கணும், சூரிய நமஸ்காரம்னு உபதேசம் ஒண்ணு உண்டு. இது வந்து வேதத்துல இருக்கக்கூடிய பிரச்சனை முழுக்க கிட்டத்தட்ட ஒரு மணி நேரம் ஆகும் இந்த 132 தர்ஷினி சூரிய நமஸ்காரம் பண்ணுறதுக்கு. பழைய காலத்துல நமஸ்கார ஜபம் நமஸ்கார ஜபம்னு சொல்லுவா. பிராமண குடும்பங்கள்ல இந்த நமஸ்கார ஜபம் உபதேசம் ஆகாதவா யாருமே இருக்க மாட்டா, அப்படி ஒரு காலம் இருந்தது 70-80 வருஷம் முன்னாடி பார்த்தேன்னா. நமஸ்கார ஜபம், நமஸ்காரம்னா சூரிய நமஸ்காரம், ஜபம்னா பஞ்சாட்சரம். இந்த பஞ்சாட்சர உபதேசானாதான் சிவ பூஜைக்கு நைவேத்தியம் வைக்கலாம் ஸ்திரீகள்னு. ஸ்திரீகளுக்கும் விவாகமான உடனே புருஷன் மூலமா, புருஷன் தான் உபதேசம் பண்ணி வைக்கணும், புருஷனுக்கு முதல் உபதேசம் பண்ணி அவர் பத்னிக்கு உபதேசம் பண்ணி, அதான் பிராச்சீனமான சம்பிரதாயம். அந்த சூரிய நமஸ்காரத்துக்கு 5 நிமிஷம் தான், புருஷாளுக்கு 5 நிமிஷம், ஸ்திரீகளாக இருந்தால் 2-3 நிமிஷத்துக்கு மேல வேலை இல்லை. ஏன்னா அந்த வேத மந்திரம் ஸ்திரீகளுக்கு கிடையாது. 12 வாக்கியங்கள் பொறுக்கி எடுத்திருக்கா. ஹிருதயத்துக்கு வரக்கூடிய ரோகங்கள், மஞ்சக்காமாலய முதல் ரோகங்கள்லாம் விலகணும்னு பிரார்த்திக்கிறது. 12 வாக்கியங்கள்ல பார்த்தேன்னா, ஆரோகன் உத்தராந்திபம் ஹிருத்ரோகம் மம சூர்யா ஹரிமானஞ்சனாசயா சுகேஷுமே ஹரிமானம் ரோபணாகா சுதத்மசி அதோஹாரித்ரவேஷுமே ஹரிமானம் நிதத்மசி உதகாதயமாதித்யஹ விஸ்வேன சஹசா சஹ த்விஷந்தம் மம ரந்தயன் மோ அகம் த்விஷதோ ரதம். சூரியன் சம்பந்தப்பட்டதெல்லாம் 12-12 இருக்கும். ஏன்னா துவாதசாதித்யர்கள்னு மித்ர ரவி சூரிய பானு கக பூஷ்ண ஹிரண்யகர்ப மரீச்சி ஆதித்ய சவித்ரு அர்க்க பாஸ்கராகான்னு 12 ரூபங்கள்ல இருக்கிறதுனால 12 வாக்கியங்கள். ஒவ்வொரு வாக்கியத்துக்கும் ஒரு நாம சொல்லி, உத்யன் அத்ய மித்ரமஹ மித்ரா ஜனம ஆரோகன் உத்தர அந்த திவம் ரவயே நம ஹிருத்ரோகம் மம சூர்யா சூர்யா ஜனம ஹரிமானஞ்சனாசயா பானவே நம சுகேஷுமே ஹரிமானம் ககா ஜனம ரோபணாகா சுதத்மசி பூஷ்ணே நம அசோஹாரித்ரவேஷுமே ஹிரண்யகர்பா ஜனம ஹரிமானம் நிதத்மசி மரீச்சயே நம உதகாதயமாதித்ய ஆதித்யா ஜனம விஸ்வேன சகசா சக சவித்ரே நம துஷந்தம் மமரந்தயன் அர்க்கா ஜனம மோ அகம் துஷதோரதம் பாஸ்கரா ஜனம. இப்படி 12 நாமம் சொல்லி 12 நமஸ்காரம் என்ன சொல்லியிருக்கு. இந்த நமஸ்காரம் 5 நிமிஷம் தான், சங்கல்பத்திலேருந்து ஆசமனத்திலேருந்து ஆரம்பிச்சு முடிச்சு கடைசி முடிச்சு ஆகசமனம் பண்ற மட்டும் 5 நிமிஷம் தான். வேத மந்திரம் இல்லைன்னா அதுல பாதி டைம் தான் ஆகும். அதனால மகாரோகங்கள்லாம் நிவர்த்தி ஆகி உடம்புல ஆரோக்கியம் ரோகங்கள் வராமல் இருக்கணும், இருக்கிற ரோகம் நிவர்த்தி ஆகணும், அது வந்து கியூரேட்டிவ் மெடிசன். இல்லாத ரோகம் வராமல் இருக்கணும் ப்ரிவென்டிவ் மெடிசன், ப்ராஃபிலாக்டிக் மெடிசன். எதுவாக இருந்தாலும் ரோகம் வரப்படாது, ஆரோக்கியம் நல்லா இருக்கணும்னா சூரியன் உபாசிக்கணுங்கிறதுனால சசூரியாய மகேந்திராய. அது மாத்திரம் இல்லை, அங்கே போய் ரோகம்னு ஒன்றும் இல்லை, உடம்புல ஒன்றும் இல்லை, ஆனால் ஒரு ஜென்ரல் ஃபெட்டிக் இருக்குது, ஒரே டயர்டாக இருக்குது, லிஸ்ட்லெஸ்ஸாக இருக்குது, உற்சாகம் இல்லை, ஒரு காரியம் செய்யுது. ரொம்ப பேருக்கு அந்த மாதிரி ஒரு ஃபீலிங் வருதோனோ, சரீரத்தில் இருக்கக்கூடிய சக்தி முழுக்க ட்ரெயின் அவுட் ஆகிடுச்சுன்னா அந்த சக்தியானது மறுபடியும் அந்த சரீரத்துக்குள்ள அது வந்து சேரணும். யூ மஸ்ட் பி ரீவைட்டலைஸ் ரீஇன்விகரேட்டட். அதுக்குன்னு ஒரு அணுவாக்கம் சொல்லியிருக்கா சூரிய நமஸ்காரத்தில். இந்த அணுவாக்கம் ரொம்ப முக்கியம்னு கடைசி அணுவாக்கத்தில் புனர்மாமைத்யேதேனானுவாக்கேனா அப்படின்னு ஒரு வாக்கியம் சொல்லிட்டு அது 12 வாக்கியங்கள். மறுபடியும் இந்த வாக்கியங்கள் வெளியில போயிருக்கக்கூடிய இந்திரியத்திலேருந்து வெளியில போன சக்திகள் தான் திரும்பி வரட்டும். புனர்மாமைத்யேந்திரியம் புனராயு புனர்பக புனர்பிராமணமைதுமா புனர்திரவிணமைதுமா என்மேத்யரேத பிருத்திவீமஸ்கானு புனர்ச்சசே என்மே ரேத்தே என் மாஜாயே புன
தேன மாம் அமிர்தம் குரு தேன சுப்ரஜசம் குரு. இப்படி 12 வாக்கியங்கள். உடம்புல சக்தி குன்றாம இருக்கணுங்கிறதுக்காக சசூர்யாய மகேந்திராய. அபமிருத்து தோஷம் வரப்படாது. மிருத்து எல்லாருக்கும் பிறந்தவா எல்லாருக்கும் வரும். அது வரவேண்டிய காலத்துல பழுத்த வயசுல வரணுமே தவிர, எங்கேயோ ஒரு முக்கியமான காரியத்துல பேருக்கா காரியத்தை முடிக்கிறதுக்கு முன்னாடி டக்குன்னு அங்க போய் விழுந்துட்டார் ஹார்ட் அட்டாக் உயிர் போயிடுச்சுன்னு வரப்படாது. அபமிருத்து வராம இருக்கணும்னா சூரியன் உபாசிக்கணும். ரொம்ப அழகா ஒரு அனுவாகம் முழுக்க சூரிய நமஸ்கார பிரஷ்னத்தை பிரார்த்திக்கிறது. ஒரு நாள் 24 மணி நேரம், 60 நிமிஷம் கொண்ட 24 மணி நேரத்தை நம்ம சம்பிரதாயமான கணக்குல 24 நிமிஷங்கள் கொண்ட 60 நாழிகையா பிரிச்சா, இந்த நாழிகேங்கிறதுனால அதுலேருந்தான் நாழி ஆயிடுத்துன்னு சொல்லக்கூடிய கலோக்கியல் யூசேஜ் அங்கே இருந்தான் வந்திருக்கு. இந்த 60 நாழிகையில 30 நாழிகை பகல், 30 நாழிகை ராத்திரி. காத்தால சூரியன் உதிக்கிறவது என்ன பண்றான்னா, இந்த பகல் பொழுது 30 நாழிகையும் கையில ஜாமீன் வாங்கிட்டு உதிக்கிறான்னு வேதம் சொல்றது. அஸ்தமிக்கிற போது ராத்திரி பொழுது 30 நாழிகையும் கையில அடமானமா வாங்கிட்டு அஸ்தமிக்கிறான். ஜாமீன்னா என்ன அர்த்தம்? இஃப் யூ ஆர் நாட் on your best behavior, if your behavior does not conform to the norm specified by the court, then the bail will be forfeited, never again to be redeemed. அந்த பணத்தை மறுபடியும் மீட்க முடியாத. அந்த மாதிரி நீ சரியா உபயோகப்படுத்தலை, இந்த பகலையோ ராத்திரியோ சரியா உபயோகப்படுத்தலைனாக்க அந்த காலம் போனது போனதுதான் திரும்பி வராது. You will forfeit the time. அப்படின்னு காட்டுறதுக்காக இந்த வாக்கியங்கள்லாம், நான் வந்து உன்னை உபாசிக்கிறேன், நமஸ்காரம் பண்றேன், எனக்கோ என் பத்னி என் குழந்தைகள் என் கிரகத்தில் இருக்கக்கூடிய ஆடு மாடு முதலிய மிருகங்கள் எங்களுடைய உயிரில் ஒரு 30 நாழிகையை நீ கையில் அடமானமாக வாங்கிட்டு நீ உதிக்கப்படாது, அடமானமாக வாங்கிட்டு அஸ்தமிக்கப்படாது. இப்படியெல்லாம் வேதம் பிரார்த்திக்கிறது. யோசௌ தபன் உதேதி சசர்வேஷாம் பூதானாம் பிராணநாதா யோதேதி மாமே பிரஜாயாமா பசூனாம் மாமம பிராணநாதாயோதகாஹ அசௌயோஸ்தமேதி சசர்வேஷாம் பூதானாம் பிராணநாதாயாஸ்தமேதி மாமே பிரஜாயாமா பசூனாம் மாமம பிராணநாதாயாஸ்தங்காஹ. இப்படி அபமிருத்தி வராமல் இருக்கணும்னா சூரியன் உபாசிக்கணும்னு முதல் நமஸ்காரம் சூரியனுக்கு, சசூர்யாய மகேந்திராய பவனாய ஸ்வயம்புவே. அது மாத்திரமில்லை, இவர் குருவா கிளம்பக்கூடிய மிஷன் இதுதான் முதல் மிஷன். நாம குருவா கிளம்பக்கூடிய காரியம் சபலமாகணும்னா நம்ம குருவுக்கு முதல் நமஸ்காரம் பண்ணோம்னு சசூர்யாய மகேந்திராய. ஏதாவது தெய்வத்துக்கு முதல் நமஸ்காரம் பண்ணிதானே ஆகணும். எந்த தெய்வத்துக்கு முதல் நமஸ்காரம் பண்ணாலும் மீதி தெய்வங்களுக்கெல்லாம் என்னை விட்டுட்டாரேங்கிற ஃபீலிங் வர்றதுக்கு சான்ஸ் உண்டு. எல்லா தெய்வங்களுக்கும் முதல் நமஸ்காரம்னு பண்ண முடியாது. அப்ப என்ன பண்றது, சூரியனுக்கு நமஸ்காரம் பண்ணா இந்த சிரமத்துக்கு இடம் இல்லாம போயிடுறது. ஏன்னா சர்வதேவதா ஸ்வரூபியா சூரியன் இருக்கிறதுனால ஏஷ பிரம்மா ச விஷ்ணுச்ச சிவஸ்கந்த பிரஜாபதி மகேந்திரோ தனதக்காலஹ யமசோமோஹ்யபாம்பதி. இது மாதிரி வரிசையா சொல்லிட்டு போறார் ஆதித்ய ஹிருதயத்துல. அதனால எல்லா தேவதைகளுடைய சுரூபமா இருக்கிறதுனால சூரியனுக்கு நமஸ்காரம் பண்ணா சர்வதேவதைகளுடைய அனுகிரகம் தனக்கு கிடைக்கிற மாதிரி ஆயிடும்னு சசூர்யாய மகேந்திராய. முதல்ல சூரியனுக்கு நமஸ்காரம் பண்ணார், அடுத்தாப்புல இந்திரனுக்கு நமஸ்காரம் பண்ணாள், தன்னுடைய பிதாவா இருக்கக்கூடிய வாயு பகவானுக்கு நமஸ்காரம் பண்ணாள் பவனாய, அதே மாதிரி ஸ்வயம்புவா இருக்கக்கூடிய பிரம்மாவுக்கு நமஸ்காரம் பண்ணாள் பவனாய ஸ்வயம்புவே. சசூர்யாய மகேந்திராய பவனாய ஸ்வயம்புவே பூதேபியஞ்சலிங் கிருத்வா சகாரகமனே மதிம். முதல் நமஸ்காரம் சூரியனுக்கு ஏன் பண்ணார்னு பல காரணங்கள் பார்த்தோம். சரி, அடுத்த நமஸ்காரம் இந்திரனுக்கு, அடுத்த நமஸ்காரம் வாயுவுக்கு, நாலாவதா பிரம்மாவுக்கு. ஏன் இந்த கிரமத்துல நமஸ்காரம் பண்ணோம்னா, இந்த கிரமத்துல நமஸ்காரம் பண்ணத்தினாலேயே தன்னுடைய பால்ய விருத்தாந்தத்தை முழுக்க ஆஞ்சநேய சுவாமி சூச்சகமா எடுத்து காட்டுட்டாருன்னு ஒரு வியாக்கியானம். ஆஞ்சநேயருடைய பால்ய விருத்தாந்தம் எல்லாம் உத்தரகாண்டத்துல சொல்லியிருக்கார். ஆஞ்சநேய சுவாமி சின்ன குழந்தையா அம்மாவுடைய மடியில் இருக்கிற பொழுது தூரத்துல உதிக்கக்கூடிய சூரியனை பார்த்தார். அது ஏதோ பழம் சக்கச்சவேர்னு உதிக்கிறாரோன்னு சூரியன் தாமிர வர்ணத்தோட, வேதம் அப்படிதான் சொல்லிட்டு, அது தாமிர வர்ணம், ஒரு காப்பர்
காப்பர் கலகடா இருக்கக்கூடிய ஒரு வர்ணத்தோட உதிக்கிறாரோனோ அது பரமேஸ்வர ஸ்வரூபம்னு வேதம் சொல்லிடுச்சு. அசூயஸ்தாம்ரோ அருண உதபிரு மங்கல ஏ சேமாகும் ருத்ரா அபிதோ திக்ஷு சகசிரசோ வைசாகும் ஹேடயீமஹே. இப்படி ஸ்ரீருத்ரன் சொல்றது. அந்த சூரியனை பார்த்த உடனே ஏதோ ஒரு பழம் நினைச்சுட்டு அதை கிரகிக்கணும்னு ஒரே பாட்சரா பாஞ்சார். இதை பார்த்த உடனே ராகுவும் கேதுவும் இந்திரன் போய் முறையிட்டார். கிரகண காலத்தில் எங்களுக்கு தானே ஆகாரமா சூரியனையும் சந்திரனையும் சொல்லியிருக்கு. எங்க ரெண்டு பேரை தவிர மூணாவது யாரோ ஒருத்தம் அண்ணாத்தரிசா எவனோ ஒருத்தம் சூரியனை கபலீகரணம் பண்ணதுக்காக போயிட்டு இருக்கானே, யாருக்கு என்னன்னு விசாரிக்காமல் இந்திரன் உடனே என்ன பண்ணிட்டா தன்னுடைய வஜ்ராயுதத்தை எடுத்து பிரயோகம் பண்ணார். இந்த சின்ன குழந்தைய தாபா கட்டையில அடிச்சு கீழே விழிச்சு விட்டு இந்த வஜ்ராயுதம் மயக்கம் போட்டு விழுந்துட்டார் ஆஞ்சநேயர். உடனே வாயு பகவானுக்கு ஒரே வேகம், தன் புள்ளை அடிச்சு விட்டானேன்னு சொல்லி லைட்னிங் ஸ்ட்ரைக்னு விட்டார் வாயு பகவான். எஸ்மான் ஒரு ஆக்ட், எசென்சியல் சர்வீசஸ் மெயின்டெனன்ஸ் ஆக்ட் அப்படின்னு ஒன்று இப்போ இருக்கோ தெரியாது, நான் ரொம்ப நாள் முன்னாடி ஏதோ பார்த்தது, உத்தியோகத்தில் இருக்கிறது பார்த்தது. அதெல்லாத்தையும் விட மேலே இது வந்து இன்டிஸ்பென்சிபிள் சர்வீசஸ் மெயின்டெனன்ஸ் ஆக்ட், எசென்சியலை விட ஒருபடி மேலே. வாயு பகவான் இல்லாமல் ஒரு க்ஷணகாலம் இருக்க முடியுமா? வாயு பகவான் ஸ்ட்ரைக் பண்ணிவிட்டார். எல்லாரும் தேவர்கள்லாம் நடுங்கி போய் நீங்கள் போச்சுக்காகமோ, நீங்கள் வாயு பிரவர்த்திச்சா தான் உலகத்தில் விவகாரம் நடக்கும், நாங்கள் வந்து அனுகிரகம் பண்ணோம்னு அங்கேருந்து பிரம்மா வந்தார், கையால் தொட்டார். தொட்ட மாத்திரத்தில் இந்த குழந்தைக்கு மயக்கம் கலைஞ்சு திருப்பி எழுந்து உட்காந்துருச்சு. உடனே சில வரங்கள்லாம் கொடுத்தார் பிரம்மா. காமரூப காமச்சாரி காமக பிளவசாம்பரஹா. நினைச்ச உருவம் தரிக்கக்கூடிய சக்தி இருக்கும் இந்த குழந்தைக்கு, நினைச்ச இடத்துக்கு போகக்கூடிய சக்தி இருக்கும், நினைச்ச க்ஷணத்துல போயிடலாம். இப்படிகள்லாம் அனுகிரகம் பண்ணி என்னுடைய பிரம்மாஸ்திரம் இவரை கட்டுப்படுத்தாதுன்னு வரம் கொடுத்தார். சூரியன் வரம் கொடுத்தார், இவருக்கு என்னுடைய தேஜஸ்ல 1600 ஒரு பங்கை கொடுக்குறேன். சூரியனுடைய தேஜஸ்ல 1600 ஒரு பங்குனாலே அது நினைச்சு பார்க்க முடியாத தேஜஸ். தேஜசோஸ்ய மதியஸ்ய ததாமி சதிகாங்கலாம். அது மாத்திரம் இல்லை, கொஞ்சம் தகுந்த வயசு வந்த உடனே சாஸ்திரங்கள்லாம் அபியாசம் பண்ணக்கூடிய பருவம் வரபொழுது இவருக்கு நானே சர்வசாஸ்திரங்களையும் உபதேசம் பண்ணி வைக்க போறேன், மகா பண்டிதனா பெரிய வாக்மியா பிரகாசிக்க போறான். யதாச்ச சாஸ்திராணி அத்யேதும் சக்திரஸ்ய பவிஷ்யதி ததாஸ்ய சாஸ்திரம் தாஸ்யாமி ஏன வாக்மி பவிஷ்யதி. இப்படி சூரியன் வரம் கொடுத்த, இந்திரன் வரம் கொடுத்தான், என்னுடைய கையிலேந்து நான் பிரயோகம் பண்ண வஜ்ராயுதத்தினால இவனுடைய தாபாக்கட்டை அடிபட்டு கீழே விழுந்ததுனால இந்த தாபாக்கட்டை இந்த பாகத்துக்கு ஹனுன்னு பேர் சம்ஸ்கிருதத்துல, அதனால இவருக்கு ஹனுமான்னு பேர் இருக்கும். மக்கரோத்ஸ்ருஷ்ட வஜ்ரேன ஹனுரஸ்ய யதாகதஹா நாஹம்னாவை ஹரிஷா தூலஹா பவிதா ஹனுமான் இதி. குழந்தை மயக்கம் தெரிஞ்சு எழுந்துட்டான். கொஞ்ச நாள் கழிச்சு பாடம் படிக்கக்கூடிய பருவம் வந்த உடனே சூரிய பகவான் போய் படிக்கிறார். இவர் சூரியனுக்கு முன்னாடி பெரிய கிரந்தத்தை வச்சுட்டு புஸ்தகத்தை ஃபாலோ பண்ற, குருவுக்கு பின்பாகத்தை காட்டப்படாது. சூரியனும் அதிவேகமா உதய காலத்திலேருந்து அஸ்தமன காலத்துக்குள்ள உதயகிரியிலேருந்து அஸ்தமனகிரி பரியந்தம் வர, அப்ப பின்னோக்கி ஓடிண்டே கையில புஸ்தகத்தை வச்சுட்டு குருவுடைய முகத்தை பார்த்து முகபாவத்திலேருந்து சில சூக்மங்கள்லாம் புரியும். வாயிலால சொல்லக்கூடிய வார்த்தைகளால புரியாத விஷயங்கள்லாம் முகபாவத்தால ஸ்பஷ்டமாகும். அப்படி முகத்தை பார்த்துட்டே பாடம் படிச்சுட்டு பின்னோக்கி ஓடி வர, என்ன ஒரு குரு பக்தி பாருங்கோ. ரொம்ப நாள் முன்னாடி நம்மளாம் ஸ்கூல்ல படிக்கிறது பேக்வேர்ட் ரன்னிங் ரேஸ்னு ஒண்ணு இருக்கும் ஸ்கூல்ல, இப்பதான் எப்படியோ தெரியாது. அந்த பேக்வேர்ட் ரன்னிங் ரேஸுக்கு முதல்ல புள்ளியார் சுழி போட்டவர் யாருன்னா ஆஞ்சநேய சுவாமி தான். கிரந்தம் மகத்தாரயண பிரமேயா சூரியோன்முகா பிருஷ்டகம கபீந்திரா உத்யத்கிரேகே அஸ்தகிரிம் ஜகாம கிரந்தம் மகத்தாரயண பிரமேயா. எவ்வளவு குருபக்தி இருந்திருக்கு, அதனால்தான் அவருக்கு சகல வித்தியகளும் உள்ளங்கை நெல்லிக்கனியாட்டமா ஸ்பஷ்டமா இருந்தது. இந்த மாதிரி குருபக்தி இப்படிதான் அனுஷ்டிக்கணும்னு ராமாயணத்திலேயோ பாகவதத்திலேயோ பாரதத்திலேயோ கேட்டுதான் நாம தெரிஞ்சுக்கணும். இந்த வேல்யூ சிஸ்டம்ஸ் எல்லாம் இன்கல்கேட் பண்ணக்கூடிய சிஸ்டம்ஸ் எல்லாம் மாறி போயிடுத்து. செக்குலர் எஜுகேஷன் சொல்லி இந்த வேல்யூஸ் எல்லாம் இல்லாமல் பண்ணிவிட்டோம்.
இப்போ ஒரே ஒரு சோர்ஸ் குழந்தைகளுக்கு இந்த வேல்யூஸ் போய் சேர்றதுக்கு இந்த மாதிரி சத்சங்கங்கள் தான். அதனால 70 வயசுல ஒருத்தர் வந்து குரு பக்தியை பத்தி கேட்டார்னா அவர் குருவுக்கு போய் சேவை பண்ண முடியுமா? அவருக்கே யாராவது சேவை பண்ணா தேவையில்லைன்னு இருக்கு. அவர் குருவோ பகவான்கிட்ட போய் எத்தனையோ வருஷம் முன்னாடி போயிட்டார். அதனால 7 வயசு குழந்தை கேட்டார்னா உடனே குரு பக்தியை உடனே இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியும் பிராக்டிஸ்ல. அதனால பல இடங்கள்ல செய்யக்கூடிய பிரார்த்தனையும் இங்கேயும் செய்யறேன். குழந்தைகளை நிறைய கூட்டின்னு வாங்கோ. இங்க ஒரு குழந்தை கூட கண்ணுக்கு தென்பட மாட்டேங்கிறது. சாதாரணமா ராமாயணம் ராமநவமி காலம்னா ஆனுவல் எக்ஸாமினேஷன் டைமா இருக்கும், ஒரே நெருக்கடியா இருக்கு. இப்போ அந்த எக்ஸாமினேஷன் தான் இல்லையே, கொஞ்சம் நிதானமாக விசிராந்தியாக கேட்கலாமோனோ. அதனால சில பேருக்கு குழந்தைகள் வந்தால் இன்ட்ரன்ஸாக இருக்குமோன்னு நினைப்பா. எனக்கு எந்த விதமான இன்ட்ரன்ஸும் இல்லை. அங்கே ஏதோ ஒரு குழந்தை கண்ணுக்கு தென்படுறது, சின்ன குழந்தை ஒன்று கண்ணுக்கு தென்படுறது, புழைச்சேன். குழந்தைகள் வந்து தூங்கி போயிடுவாளே சில பேர் நினைப்பா. பெரியவாளுக்கே சில சமயத்தில் கொட்டாவியாக வருது. அது சின்ன குழந்தை தூங்கினா தூக்கிட்டுமே, எப்படி இருந்தாலும் அந்த குழந்தை தோல்லை தூக்கி போடணும்னு எடுத்துகிட்டு போகிறோம். ரொம்ப சின்ன குழந்தையாக இருந்தால், பெரிய குழந்தையாக இருந்தால் எழுப்பி கூட்டுன்னு போகிறோம். மொத்தத்தில் தூங்குற ஆற்றுல தூங்குறதுக்கு இங்கே தூங்கட்டும், தப்பு கிடையாது. ஏன்னா சப்கான்ஷியஸ் மைண்டில் இந்த வால்மீகியுடைய வாக்கு உள்ளே போகும். இதெல்லாம் அனுபவித்து பார்த்தவாளுக்கு தான் தெரியும். குழந்தைகள் ஓடின்னு இருக்குமே, அங்கேயும் இங்கேயும் விளையாடுமேனா, ஓடனா ஓடட்டும், விளையாடினா விளையாடட்டும். இந்த வட்டாரத்துக்குள்ளே கோவிலுக்குள்ளே தானே இருக்குது, எங்கேயாவது காதில் இந்த சப்தம் விழுந்துட்டே இருக்கும். இது வந்து புரியணும்னு அவசியமே கிடையாது. சொல்லக்கூடிய விஷயம் புரியாமல் இருந்தால் கூட த வெரி சவுண்ட், இந்த ஸ்லோகங்களுடைய சப்தம் உள்ளே போனாலே இட் ஒர்க்ஸ் மிராக்கிள்ஸ். ரொம்ப வருஷம் முன்னாடி, 30-35 வருஷம் முன்னாடி இருக்கும், பெங்களூரில் ஒரு 10 நாள் ராமாயணம் சொன்னேன். அது ஏற்பாடு பண்ண அந்த ஸ்டாஃபன் அந்த சமாஜத்துடைய பிரசிடென்ட், ஹி ஆல்சோ ஹேப்பன் டு பி தி பிரசிடென்ட் ஆஃப் அ ஸ்கூல் ஃபார் டிஃப்ரெண்ட்லி எனேபிள் சில்ட்ரன். அந்த காலத்தில் டிஃப்ரெண்ட்லி எனேபிள்ங்கிற வார்த்தையே கிடையாது, வேற விதமாக சொல்லுவாள். ஒரு நாளைக்கு கேட்டார், அந்த குழந்தைகள்லாம் நான் உபன்யாசுக்கு கூட்டினு வரட்டுமா அப்படின்னு கேட்டார். தாராளமாக கூட்டினு வாங்கினேன். மறுநாள் ஸ்கூல் பஸ்ஸில் ஒரு 20-30 குழந்தைகளை கூட்டின்னு வந்தேன். இது வந்து பெங்களூர் நடக்கிறது, இதே மாதிரி தமிழில் உபன்யாசம் பண்ணிட்டு இருக்கேன். அந்த குழந்தைகள் யாருக்கும் தமிழ் தெரியாது, கன்னடம் தான் அதுக்கு மாதிரிபாஷை. எனக்கு கன்னடா கொத்தில்லாவுக்கு மேலே தெரியாது, கத்திலா கொத்தில்லா மாத்திர கொத்து தெரியாதுங்கிறது மாத்திரம்தான் தெரியும், அதுக்கு மேலே தெரியாது. நான் இதே மாதிரி தமிழில் உபன்யாசம் பண்ணிட்டு இருக்கேன். அவள் வந்து கன்னட மாதிருபாஷையை கொண்டவா. அந்த குழந்தைகள் வந்தால் 2 மணி நேரம் இருந்தால் ஸ்கூல் பஸ்ஸில் திருப்பி கொண்டு போய் விட்டுட்டார். மறுநாள் அன்னைக்கு கண்ணுங்க நீருமா எங்கிட்ட வந்து சொல்கிறார், அந்த பிரின்சிபால் ஆஃப் தட் ஸ்கூல், இவர் வந்து பிரசிடென்ட் ஆஃப் தட் கமிட்டி, அந்த பிரின்சிபால் ஃபோன் பண்ணி நீங்கள் குழந்தைகளை எங்கேயோ அழைச்சின்னு போனீங்க பஸ்ஸில், நீங்கள் என்ன மேஜிக் வேன் வேவ் பண்ணேன்னு தெரியாது, நான் 25 வருஷமாக இந்த ஸ்கூலுக்கு பிரின்சிபாலாக இருக்கேன், இந்த குழந்தைகளெல்லாம் மேனேஜ் பண்ணுறது ரொம்ப ரொம்ப சிரமம், ஒரு குழந்தையை மேனேஜ் பண்ணுறதே கஷ்டம், நூற்றுக்கணக்கான குழந்தைகள் இருக்குது அந்த ஸ்கூலில், இவன் அங்கே எங்கேயோ இருக்கு நீங்கள் அழைச்சின்னு போயிட்டு வந்தேன், போயிட்டு வந்ததுலேருந்து பொட்டி பாம்பா ரொம்ப சமத்தா போயிட்டா, என்ன ஆச்சுன்னு தெரியல, இந்த குறும்பெல்லாம் விஷமம்லாம் எங்கே போச்சுன்னு தெரியல. அதை வந்து என்கிட்ட சொன்னார், இது வால்மீகியுடைய மேஜிக்னே. ஏன்னா அவளுக்கு நான் சொல்கிறது புரியறதுக்கு நியாயம் இல்லையே. வால்மீகியுடைய ஒரு சப்தம் உள்ளே போன உடனே இட் ஹஸ் காட் அ கிரேட் காமிங் இன்ஃப்ளூயன்ஸ் ஆன் தி மைண்ட். அதனால மழை பெய்யற பொழுது பூமிக்கு அடியில் ஜலம் ஸ்டோர் ஆகுது, கிரவுண்ட் வாட்டர் அப்படின்னு சொல்கிறோம். என்றைக்கோ ஒரு நாளைக்கு திடீர்னு ரொம்ப வறட்சியாக இருக்கிற போது அங்கே போய் ஒரு போர் போட்ட உடனே யூ ஆர் ஏபிள் டு டேப் தட் கிரவுண்ட் வாட்டர் அண்ட் யூஸ் இட் ஃபார் அ வெரைட்டி ஆஃப் பர்பசஸ். அந்த மாதிரி நாம் சொல்லக்கூடிய விஷயம் காதில் போய் உள்ளே போனால் போகிறோம், மனசில் புரியாட்டா கூட பரவாயில்லை, இட் வில் அக்யூமுலேட் லைக் கிரவுண்ட் வாட்டர். வாட்டர் டேபிள் ஆனது கீழே உள்ள பில்டப், கண்ணுக்கு தெரியாமல் பில்ட் ஆகிற மாதிரி பில்டப் ஆகும். வென் தெர் இஸ் அ ஸ்பிரிச்சுவல் ட்ரவுட் யூ கேன் டேப் இன் டு தீஸ் unseen and unknown reserves of spiritual wealth. அதை டேப் பண்ண முடியும். எப்போ தேவையோ அப்போ அந்த சமயத்தில் கிரவுண்ட் வாட்டரானது கை கொடுக்கும். இப்போ கேட்கணும், குழந்தைகள் தான் கேட்கணும். ஒரு நாள் கூட்டு வந்தேன்னா பாக்கி நாட்கள் பற்றி நீங்கள் கவலைப்படவானா, வால்மீகி பார்த்துப்படுறத நாம் ஒன்றும் அதை பற்றி நீங்களோ நானும் கவலைப்படவானா. அதனால குழந்தைகளில் நிறைய கூட்டுன்னு வரணும். இதான் பெரியவாளுக்கும் தாய்மார்களுக்கும் நான் செய்யக்கூடிய பிரார்த்தனை. குழந்தைகளை, சின்ன குழந்தை கர்ப்பத்தில் இருக்கக்கூடிய குழந்தையிலேருந்து காலேஜில் படிக்கிற குழந்தை படிக்கிறது எந்த வயசாக இருந்தாலும் பரவாயில்லை. எனக்கு தெரிஞ்ச அது மாதிரி கர்ப்பத்தில் இருக்கக்கூடிய சமயத்துலேருந்து ஒரு அம்மா விடாமல் கேட்டுருந்தா, இப்போ அந்த குழந்தை 12ஆம் கிளாஸ் வந்துட்டாமா, ரொம்ப வருஷமாக எப்போ இருந்தாலும் கூட்டுன்னு வருவா, அந்த குழந்தை கேட்டுட்டே இருக்கும். சம்ஸ்காரம் உள்ளே போய் அது மாட்டில் ஒரு ப்ராசஸ் ஆஃப் இன்விசிபிள் ஆஸ்மாசிஸ், அது மாட்டில் உள்ள கிரகிச்சுக்கிறதோனும் நம்ம தெரியாமல் கிரகிச்சுக்கிறதோனும், அந்த மாதிரி குழந்தைகளுக்கு தான் இது போய் சேரணும். இந்த மெசேஜ் ரொம்ப முக்கியமாக சேரணும். எத்தனை குரு பக்தி இருந்திருக்கு இந்த தேசத்தில், அப்படி இருந்த ஒரு தேசத்தில் இன்னைக்கு குருவை அடிக்கிறேங்கிறான், கத்தி எடுத்து குத்துறேங்கிறான், இப்படிகள்லாம் மிரட்டக்கூடிய அளவுக்கு வி ஹாவ் டு லெமன் வித் ஷேக்ஸ்பியர்.
வாட் எ ஃபால் வாஸ் தேர் மை கண்ட்ரி மென்ஷன்ஸ். அந்த மாதிரி ஷேக்ஸ்பியரோடு சேர்ந்து நான் வருத்தப்படும்படியாக இருக்கு. அதுக்கு ஒரே ஒரு மாத்து மருந்து இந்த மாதிரி ராமாயணமோ பாகவதமோ உள்ள போனால் குழந்தைகள் சாந்தமாவா. அதுதான் அவளுக்கு நீங்கள் வாயால் சொல்லி புரிய வைக்கிறது கஷ்டம். தேர் ஹஸ் டு பி அன் அன்னோன் அண்ட் அன்சீன் டிரான்ஸ்ஃபர்மேஷன் விச் ஒன்லி தி மந்திர சக்தி ஆஃப் எ வால்மீகி ஆர் அ வியாசா கேன் எஃபெக்ட், நாட் ஹியூமன் எஃபர்ட் அலோன். அதனால குழந்தைகளை நிறைய கூட்டு வாங்கோ. இப்படியெல்லாம் பாடம் படிச்சிருக்கார் ஆஞ்சநேய சுவாமி. இப்போ ஆஞ்சநேயருடைய பூர்வ விருத்தாந்தத்தில் தேவர்கள்லாம் எந்த சீக்வன்ஸில் வந்தான்னு பார்த்தேன்னா, முதல்ல சூரியனை குறித்து இவர் பறந்து போனார், இந்திரன் வஜ்ராயுதத்தை பிரயோகம் பண்ணி கீழ் வீழ்த்தினார், உடனே வாயு பகவான் ஸ்ட்ரைக் பண்ண பிரம்மாவுடைய தலைமையில் தேவர்கள்லாம் வந்து சாந்தப்படுத்தி வரங்கள்லாம் கொடுத்தார். எந்த கிரமத்தில் வந்தாலோ அதே கிரமத்தில் இந்த ஸ்லோகத்தில் சொன்னதுனால தன் பூர்வ விருத்தாந்தத்தை நினைச்சிட்டு நமஸ்காரம் பண்ணிருக்காருன்னு ஒரு வியாக்கியானம். சசூர்யாய மகேந்திராய பவனாய ஸ்வயம்புவே பூதேப்யஞ்சலிங் கிருத்வா சகார கமனேமதிம் அஞ்சலிங் பிராங்முகக்குர்வன் பவனாய ஆத்மயோனையே ததோஹி வபுருதே கந்தும் தட்சிணோ தட்சிணாம் திசம் ப்ளவங்க ப்ளவரைர்திருஷ்டஹா ப்ளவனே கிருத நிச்சயஹா வவ்ருதே நாம விருத்தியர்த்தம் சமுத்ர இவ பர்வசுஹு. கிழக்கு முகமா நின்று நமஸ்காரம் பண்ணாலாம். அஞ்சலிங் பிராங்முக குர்வன் பவனாயாத்மயோனையே. சரீரத்தை பிரம்மாண்டமா பிரிச்சு பண்ணிக்கிற தெக்கை பார்த்து இவர் நிற்கிற போது பார்த்தா தட்சிணோ தட்சிணாம் திசம், தட்சிணாமூர்த்திக்கு போல இருந்தார் அப்படின்னா. தெக்கை பார்த்து இருக்கிறதுனால்தான் அவருக்கு தட்சிணாமூர்த்தின்னு பேர் பரமேஸ்வரனுக்கு. தட்சிணாமூர்த்தி மௌனமா சின்முத்திரையால எந்த ஒரு பெரிய தத்துவத்தை எடுத்து காட்டுறாரோ. இன்னைக்கு குருவாரமா இருக்கு தட்சிணாமூர்த்தியுடைய தினம். இன்னைக்கு தற்செயலா அவரை பத்தி பேசும்படியா இருக்கு. இந்த ஆழ்காட்டிவர்களும் கட்டவர்களும் சேர்ந்து இருக்கு. இந்த மீது மூணு வரல்களும் இப்படி இருக்கு. இதுதான் சின்முத்ரை. சித்துனா ஞானம், ஞான முத்ரை அப்படின்னு அர்த்தம். அங்குஷ்ட தர்ஜனியோக முத்ராவியாஜேன தேகினாம் சுத்தியர்த்தம் பிரம்மஜீவைக்கியம் தர்சயன்னோ அவதா சிவகான்னு வேதாந்த சாஸ்திரம் படிக்கிற போது சாந்தி பாட்டம்னு ஒன்று உண்டு. சாப்பிட்றதுக்கு முன்னாடி படிக்கணும் சாந்தி பாடத்தோட, வரும் வயத்தில் படிக்கணும் வேதாந்த சாஸ்திரம், அப்போதான் ஞானத்தில் கொண்டு போய் விடும். அந்த சாந்தி பாடத்துடைய கடைசி ஸ்லோகம் இது. அங்குஷ்ட தர்ஜனி யோக முத்ராவியாஜேன தேகினாம். அங்குஷ்டங்கிறது கட்டவரல், தர்ஜனிங்கிறது ஆள்காட்டி வரல், இது ரெண்டும் சேர்ந்திருக்கிறது. அங்குஷ்ட தர்ஜனி யோக முத்ராவியாஜேன தேகினாம் சுத்தியர்த்தம் பிரம்மஜீவைக்கியம் தர்சயன்னோ அவதா சிவகா. இந்த ஆள்காட்டி வரல் தான் ஜீவன், கட்டவரல் தான் பரமாத்மா. மீதி மூணு வரலும் மூணு குணங்களுக்கு பிரதிநிதியாக இருக்கு, சத்துவம் ரஜஸ்தமஸ். இந்த மூணுக்கும் தனித்தனியாக இருக்கிற போது சத்துவம் ரஜஸ்தமஸ்னு குணங்களுக்கு பேர். மூணுக்கும் கரெக்டிவாக சொல்கிற போது அதுதான் பிரகிருதி அல்லது மாயன்னு சொல்கிறோம். பால் டிகாக்ஷன் சக்கரை தனித்தனியாக பேர் வேற, மூணு சேர்ந்த உடனே பேர் மாறி விடுறதோனோ. அந்த மாதிரி மூணு சேர்ந்தால் பிரகிருதி அல்லது மாயன்னு பேர். நார்மல் போஸ்டர் ஆஃப் த ஹேண்ட் பார்த்தேன்னா இந்த ஆள்காட்டி வரல் மீதி மூணு வரலோடு சேர்ந்து இருக்கு. ஆனால் இந்த ஆள்காட்டி வரல கட்டவர்களோடு சேர்த்து வைக்கிற போது இது மூணு விட்டு பிரியறது. நார்மலாக குணங்களோட சம்பந்தப்பட்டிருக்கு இந்த ஜீவன். அந்த குணங்களுடைய சம்பந்தத்திலேருந்து ஜீவனை பிரித்து பரமாத்மாவோடு சேர்த்து வைக்கிறதுக்கு ஒரு குரு தேவை. அந்த குருமூர்த்தியாக இருக்கக்கூடியவர் தான் தட்சிணாமூர்த்தி. ஆற்றுக்கு போனப்புறம் இந்த ஒரு எக்ஸ்பெரிமெண்ட்டை எல்லாரும் ட்ரை பண்ணி பார்க்கலாம். இட் வில் டேக் ஒன்லி எ மினிட் ஆர் டூ. ஒரு கையால் மற்றொரு கை கட்டவரலன்னா டைட்டாக இறுக பிடிச்சிட்டு ஆள்காட்டி வரல கட்டவரலை நோக்கி நீங்கள் கொண்டு வரதுக்கு பிரயத்னம் பண்ணேன்னா, நீங்கள் எவ்வளோ ப்ரெஷர் இங்கே எக்ஸர்ட் பண்ணாலும் இந்த கட்டவரல் ஆள்காட்டி வரல நோக்கி மேலே எழும்புறதை தடுக்க முடியாது. கொஞ்சமாவது எழும்பு தான் எழும்பும். தன்னை நோக்கி வரக்கூடிய ஜீவனை பகவான் எதிர்கொண்டு அழைக்கிறான். ரெண்டாம் முன்னாடி ஆரம்பிக்கிற போது சொன்னேன், தன்னை நோக்கி வரக்கூடிய நதியை சமுத்திரம் போய் எதிர்கொண்டு அழைக்கிறதுனால்தான் தன்னுடைய உபகரிக்கக்கூடிய தன்மையை சமுத்திரமாவது நதிக்கு கொடுக்கறதுன்னு சொன்னேன். அந்த மாதிரி ஜீவனுக்கு தன்னுடைய பிரம்மபாவத்தை அனுகிரகம் பண்ணுறான். அப்போ அனுகிரகம் பண்ணுற போது ஜீவன் வேறு இல்லை, பிரம்மம் வேறு இல்லைன்னு அந்த ஞானம் வரும்படியும் அனுகிரகம் பண்ணான்.
விஸ்வம் தர்ப்பண திருஷ்யமான நகரீ துல்லியம் நிஜாந்தர்கதம் பஷ்யன் ஆத்மனி மாயையா பகிரிவோத்பூதம் யதா நித்ரயா யஸ் சாட்சாத் குருதே பிரபோத சமகே ஸ்வாத்மானமேவாத்வயம் தஸ்மை ஸ்ரீ குருமூர்த்தகே நமகிதம் ஸ்ரீ தட்சிணாமூர்த்தகே. அப்படி தட்சிணாமூர்த்தி மௌனமாக இருந்து எந்த ஒரு பெரிய தத்துவத்தை எடுத்து காட்டுறாரோ அந்த தத்துவத்தை தான் சுந்தரகாண்டத்தில் கிட்டத்தட்ட 3000 ஸ்லோகங்களில் எடுத்து காட்டின. அதை பற்றி ஏற்கனவே சொன்னோம். சீதை என்ற ஜீவன் பரமாத்மாவோட ராமனோட சேரணும், அதுக்கு ஆச்சாரியனாக இருந்து கேட்டலிஸ்டாக இருக்கக்கூடியவர் தான் ஆச்சாரியன். புதுசாக ஒரு விஷயத்தை அவர் சொல்லி கொடுக்கல. நமக்கு ஏற்கனவே தெரிஞ்ச விஷயம் மறந்து போயிடுத்து, அதை ஞாபகப்படுத்துகிற சம்திங் லைஸ் டார்மெண்ட் இன் யுவர் மெமரி, தி நாலெட்ஜ் ஆஃப் யுவர் ரியல் செல்ஃப். தட் டார்மெண்ட் மெமரி இஸ் ரீஆக்டிவேட்டட் by a trigger called the guru. Avalada, he is the catalyst who quickens the process of the jiva knowing itself. Chemistry la catalyst nu or element shape rendu element onnor onnu react pannaadhukku reaction time romba nariya achina adha shorten pannaadhukka shake padukindrathu catalyst. ana in the catalyst anadhu somebody a third person has got to introduce this catalyst in the chemical reaction process. இது வந்து அப்படி இல்லை. குரு வந்து கேட்டலிஸ்டாக இருந்து ஜீவன் பகவான்கிட்ட போய் சேர்றதுக்கு குவிக்கன் பண்ணக்கூடியவராக இருக்கக்கூடிய கேட்டலிஸ்ட், ஸ்பிரிச்சுவல் கேட்டலிஸ்ட் தான். ஆனால் இட் இஸ் நாட் ரிக்வயர் சம்படி எல்ஸ் டு இன்ட்ரடியூஸ் ஹிம், அவரே பிரவர்த்திக்கக்கூடியவராக இருக்கார். அந்த மாதிரி ஆஞ்சநேய சுவாமி குருவாக இருக்கிறதுனால, சீதையும் ராமனையும் சேர்த்து வைக்கிறதுக்காக வந்த குருவாக இருக்கிறதுனால தான் தட்சிணாமூர்த்திக்கு போல இருக்கார். தட்சிணோ தட்சிணம் திசம், இந்த மூணு குணங்களுக்கு மூணு விரல்கள் பிரதிநிதியாக இருக்குன்னு சொன்னேன். நான் அதை பற்றி பின்னாடி சொல்கிறேன், அந்த கட்டம் வரும்போது சொல்கிறேன். சுத்தீவிர வான சைன்யங்கள்லாம் பார்த்து நிற்கிற கஜன் கபாக்ஷன் கவயன் சரபன் கந்தமாதனன் மைந்தன் துவிதன் சுஷேனன் ஜாம்பவான் இவெல்லாம் பார்த்து நிற்கிற பிளவங்க பிரபரை திருஷ்டா பிரபனே கிருத நிச்சய வவருதே ராம விருத்தியர்த்தம் சமுத்திர இவ பர்வசு. பர்வகாலத்தில் இருக்கக்கூடிய சமுத்திரத்தை போல கிடுகிடுன்னு வளர்ந்தாலாம், அந்த வளர்ந்த ரூபம் எவ்வளவு பிரம்மாண்டமாக இருந்ததுன்னு எத்தனையோ விஷயங்களுக்கு திருஷ்டாந்தம் சொன்ன வால்மீகி, இந்த விஷயத்துக்கு என்னால் திருஷ்டாந்தம் சொல்ல முடியல. நிஷ்பிரமாண சரீரசன்னு லிலங்கைசுரர்ணவம் பாகுப்பியாம் பீடயாமாசா சரணாபியாஞ்ச பர்வதம். அங்கே மகேந்திர பர்வதத்தின் மேல நடக்கிற he is gaining momentum. Fast bowler on the stadium kodilendu odi vara madri long jump ko high jump ko triple jump ko varavan romba duratilendu and ranappa build up pannindu vara madri momentum gain pandra bahubhyam pidayama sa charana abhyan cha parvatam sachachala achadashchapi muhurtam kapi peeditah. malaki achalahanu oru peru ந சலதி இது அச்சலகா, அசங்காமல் ஒரே இடத்துல இருக்கிறதுனால தான் அதுக்கு அச்சலகான்னு பேர். அப்படி இருக்கக்கூடிய மலை கூட ஆஞ்சநேயனுடைய சஞ்சார வேகத்தால் ஒரு முகூர்த்த காலம் ஆட்டம் கொண்டு போயிட்டான். சச்சசால அச்சலஸ்சபி அபின்னு ஒரு பதம் போட்ட, அபி விரோதேன்னு சாகித்யத்து லட்சணம், ஸ்வபாவத்துக்கு விரோதமாக இருக்கக்கூடிய ஒரு தன்மையை காட்டுறதுக்காக அபின்னு பதம் போடுவாள். எந்த மலை அசங்காமல் இருக்கிறதுனால அச்சலகான்னு பேர் வந்ததோ அந்த மலையும் ஒரு முகூர்த்தம் ஆடி போயிடுதான். புஷ்பிதாக்ராணாம் சர்வம் புஷ்பம் அசாதயத் தேன பாதபமுக்தேன புஷ்பௌகேன சுகந்தினா சர்வத சம்ருத சைலஹ பபௌ புஷ்பமயோயதஹ. ஆஞ்சநேயன் சஞ்சாரம் பண்ணக்கூடிய வேகத்தில் இந்த மலையில் இருக்கக்கூடிய மரங்கள் எல்லாம் புஷ்பங்களை உதிர்த்து சுகந்தமாக இருக்கக்கூடிய புஷ்பங்கள் ஒரேடியாக ஆஞ்சநேயனுடைய சரீரத்தையும் மலையும் மறைச்சு தேவர்கள்லாம் புஷ்ப விருஷ்டி வர்ஷிச்ச மாதிரி இருந்தான். ரீதிஜி நிர்பர்த்தயம ச காஞ்சனஞ்சனராஜதீஹி. பாம்புகள்லாம் பயந்து பொந்துகள்லேருந்து வெளியில் வந்து விஷத்தை கக்கிறது. அந்த விஷபாதையால் கற்கள் எல்லாம் நூற்றுக்கணக்கான துண்டங்களாக பிளந்து பிடித்தான். அதே மலையில் விஷத்துக்கு மாத்து மருந்தாக இருக்கக்கூடிய பச்சிலைகள்லாம் இருந்தாலும் கூட அந்த பச்சிலைகளால் கூட இந்த விஷத்துடைய வேகத்தை கவுண்ட்ராக்ட் பண்ண முடியலையாம். யானி சௌஷதானி
தஸ்மின் ஜாதானி பர்வதே விஷக்னானி அபி நாகானாம் நஷேகுஹு ஷமிதும் விஷம். தன்னை சூழ்ந்திருக்கக்கூடிய வானரர்களை பார்த்து கம்பீரமா பேசுறார் ஆஞ்சநேய சுவாமி. வானரான் வானரஸ்ரேஷ்டா இதம் வச்சனமப்ரவீத் யதா ராகவ நிர்முக்தா சரஸ்வசன விக்ரமா கச்சேத் தத்வத் கமிஷ்யாமி லங்கம் ராவண பாரிதாம். ராமனுடைய கோதண்டத்திலேருந்து கிளம்பக்கூடிய பானத்தை போல கிளம்புவேன். இதே திருஷ்டாந்தம் தான் துளசிதாசன் கொடுத்த. ஜிமி அமோக ரகுபதி கரபாணாம் ஏகி பாதி சலேவு ஹனுமானாம். ராமபாணத்தை போல கிளம்புவேன்னா என்ன அர்த்தம்? ராமபாணத்துடைய வேகத்துல கிளம்புவேன்னு ஒரு அர்த்தம். ராமனுடைய பாணத்துக்கு என்ன வேகம்? ராமபத்ர தீட்சிதர்னு ஒரு மகான் இருந்தார். சுமார் 300 வருஷம் முன்னாடி சரபோஜி மந்தன் கொடுத்த மானிய கிராமமா இருக்கக்கூடிய திருவிசூலூர்ல இருந்தவர். அவர் பெரிய வியாகரண பண்டிதர். வியாகரண பண்டிதருங்கிறத விட பரம ராமர் பக்தர் தான் அப்படின்னா அவருக்கு கியாதி ஜாஸ்தி. ராமனுடைய கோதண்டத்து மேல ஒரு 100 ஸ்லோகங்கள் ராமசாபஸ்தவம்னு, ராமனுடைய பாணத்து மேல 100 ஸ்லோகங்கள் ராமபாணஸ்தவம், இப்படி எல்லாம் பண்ணியிருக்கார். அதுல ஒரு ஸ்லோகத்துல சொன்னார், மாரீச்சோ பக்ய வேகம், ராமபாணத்துக்கு எவ்வளவு வேகம் இருக்கும்னு மாரீச்சனை போய் கேளு. அவன் சொல்லு வந்தார். அவனுக்கு தான் தெரியும் எத்தனை அடி வாங்கி எத்தனை இமர்ஷன்ஸ். போறது உயிர் போயிட்டா பரவாயில்லை, வாழ்ந்தா பரவாயில்லை, போறதும் தீர்மானமா தெரியல, வாழ போறவங்களுக்கும் தீர்மானமா தெரியல. சமுத்திரம் ஒவ்வொரு சமுதிரத்திலையும் பல முறை முக்கிய எடுத்திருக்கே ராமபாணம். அந்த ராமபாணத்துடைய வேகத்தோட கிளம்ப போறேன்னு யதா ராகவ நிர்முக்தா சரஸ்வசன விக்ரமா. ராமபாணம் நடுவில் எங்கே நிற்காது. இட் வில் நாட் ப்ரூக் எனி கைண்ட் ஆஃப் இன்டர்ஃபரன்ஸ். நேர தன்னுடைய குறியை போய் தாக்கதான் தாக்கும், நடுவில் யாரும் நிறுத்த முடியாது. அந்த மாதிரி ராமபாணத்தை போல கிளம்புறேன்னு சொன்னதுனால்தான் நடுவில் மைனாக பர்வதம் கொடுத்த ஆதித்யத்தையும் ஸ்வீகரிக்கிறதுக்காக நிற்கல. அப்படி நடுவில் நின்றுட்டா ராமபாணத்தை போல கிளம்புறோம்னு சொன்ன வார்த்தை பொய்யா போயிடுமே அப்படின்னு யதாரகவ நிர்முக்தா. ராமபாணத்தை ராமன் ஒத்தர்தான் பிரயோகம் பண்ண முடியும், வேற ஒருத்தர் பிரயோகம் பண்ண முடியாது. அது மாதிரி என் பிரபுவுடைய பிரத்யேகமான உத்தரவு முன்னிவிட்டு நான் கிளம்புறேன்னு காட்டுறதுக்காக யதாரகவ நிர்முக்தா. ராமனுக்கு ஒரே பாணம், ஒரே சொல், ஒரே பத்னி, ஒக்க மாட்ட ஒக்க பாண ஒக பத்தின்னு தியாகராஜ சுவாமிகள் சொன்னார். அந்த மாதிரி இன்னொன்று சேர்த்துக்கணும்னா ஒக தூதர்னு சொல்லணும். ராம தூதர்னு சொன்னால் ஆஞ்சநேயர் தான் குறிக்கும். அங்கதம் தூது போனான்னு யுத்தகாண்டத்தில் இருக்கு, ஆனால் அங்கதம் தௌத்தியன்னு ஸ்பெசிஃபை பண்ணி சொன்னால் தான் தெரியும். ஒன்றும் ஸ்பெசிஃபை பண்ணாமல் வருமன ராமதூதன்னா ஆஞ்சநேயர் தான் குறிக்கும். எப்படி ராமனுக்கு ஒரே பாணமோ அந்த ஒரு பாணம் குறிய தவறி போயெடுத்து அதே குறியை அடிக்கிறதுக்கு இன்னொரு பாணம் பிரயோகம் பண்ண முடியாது வந்ததுன்னு ராமனுடைய வரலாற்றுலேயே கிடையாது. அந்த மாதிரி நான் செய்ய வேண்டிய காரியத்தை செய்ய முடியாம போயிடுத்து எனக்கு பதிலாக அதே காரியத்தை செய்யறதுக்கு இன்னொரு தூதன் அனுப்ப முடியா வந்ததுன்னு வரவே வராது. அதை காட்டுறதுக்காக யதாரகவ நிர்முக்தா. ராமபாணத்துல ராமநாமா பொறிக்கப்பட்டிருக்கும். கிஷ்கிந்தா காண்டத்துல தன் மார்பில தச்ச பாணத்தை உருவி பார்க்கிறவது வாரி பார்த்தான்னு கம்பனுடைய பாட்டு, ரொம்ப அற்புதமான பாட்டு. மும்மைஷால் உலகுக்கெல்லாம் மூல மந்திரத்தை தம்மையே தமர்க்கு நல்கும் தனி பெரும் பதத்தை தானே இம்மையே எழுமை நோய்க்கும் மருந்தினை ராமாயன்னும் ஷம்மிஷே நாமம் தன்னை கண்களில் தெரிய கண்டான். ராமநாமா எப்படி ராமபாணத்துல பொறிக்கப்பட்டிருக்குமோ அந்த மாதிரி என் சரீரம் முழுக்க ராமநாமா. டெல்லியிலேருந்து மீரட் போகக்கூடிய ரூட்ல சுகஸ்தல்னு ஒரு இடம் இருக்கு. அவ போர்டு சுக்கரதல்னு போட்டிருக்கா. சுக்கருக்கும் சுக்கராச்சாரியருக்கும் வித்தியாசம் தெரியாதவா யாரோ போர்டை போட்டிருக்கான்னு தோணுது. 1994 அந்த சுகஸ்தல் அங்கதான் சுகாச்சாரியால் பாகவதத்தை உபதேசம் பண்ணாள் பரீட்சத்துக்குன்னு ஐதிக்கியம். சுகாச்சாரியாவை போல பரீட்சத்தை போல சமீகரை போல அதே மாதிரி சமீகருடைய புத்திரனை போல சவரக்கல்லாத விக்கிரங்கள்லாம் பண்ணி வச்சிருக்கா. அங்க சிங்கின்னு பேர் இருந்த சமீகனுடைய பிள்ளைக்கு 4 பேருடைய சவரக்கல் விக்கிரகம் பண்ணி வச்சிருக்கா. 1994 அங்க கங்கக்கரையில ஒரு பாகசத்தாகம் பண்ணக்கூடிய பாக்கியம் கிடைச்சது. ஹனுமத்தாம்னு ஒரு இடத்துல நாங்க தங்கியிருந்தோம். 77 அடி உயரம் ஆஞ்சநேயர். 77 அடியும் சிந்தூரம் பூசி கச்சவேன்னு இருப்பார்.
காற்றால் 4 மணிக்கு ஆஞ்சநேயர் பார்த்துட்டே எழுந்திருக்க வேண்டியது, கங்கையில் போய் ஸ்நானம் பண்ண வேண்டியது, ரொம்ப அற்புதமான ஒரு அனுபவம். அந்த ஆஞ்சநேயர் பக்கத்தில் ஒரு போர்டு போட்டிருக்கா, ரோம் ரோமே ராம் ராம். ஹிந்தியே புரிய வேண்டாம், சுலபமாக தெரியும். மயிர்காலுக்கு மயிர்கால் ராமநாமா. அந்த ராமபாணத்தில் ஒரு முறை ஒரு இடத்துல தான் முத்திரை பண்ணியிருக்கும் ராமநாமா, எங்கிட்ட கவுண்ட்லெஸ் டைம்ஸ் ராமநாமா உள்ள ஓடின்னு இருக்குன்னு காட்டுற மாதிரி. யதாராகவ நிர்முக்தா சரஸ்வசன விக்ரமஹா. ராமபாணத்துக்கு ஒரு பிரத்யேகமான தன்மை உண்டு, அது விரோதியை வதம் பண்ணிட்டு திரும்பி ராமனுடைய அம்பரா துணிக்கே வந்துடும். அதனால மெனி பீப்புள் திங்க் தட் தி கன்செப்ட் ஆஃப் அ வெப்பன் கால் தி பூமராங் இஸ் நேட்டிவ் டு ஆஸ்திரேலியா. ஆனால் இந்த பூமராங் எல்லாத்துக்கும் முன்னாடி ப்ரிகர்சராக இருந்தது எதுனா ராமபாணம் தான். திரும்பி வரதுதானே பூமராங்கிறது, வெப்பன் விச் கம்ஸ் பேக் டு தி ஹேண்ட்ஸ் ஆஃப் ஒன் ஹூ sets it forth in the first instance. அதுக்கு தான் பூமராங்கு பேர். பூமராங்கிறது இப்போ நோ இட் இஸ் யூஸ் மோர் இன் எ ஃபிகரேட்டிவ் சென்ஸ் ராதர் தேன் இன் எ லிட்டரல் சென்ஸ். இந்த பூமராங்குடைய கன்செப்ட் எங்கே இருக்குன்னா ராமபாணம் தான். திரும்பி மறுபடியும் அம்பரா துணிக்கு வந்துடும். அதனால தான் தூணிச்சா அக்ஷய சாதகம்னு வால்மீகி பல இடத்துல சொல்லுவார். சாதகம் தான் பானம், அக்ஷய சாதகம்னா குறையாத பானங்களோடு இருக்கக்கூடிய அம்பரா துணியோடு இருக்கக்கூடிய ராமன் அர்த்தம். அது எப்படி குறையாமல் இருக்க முடியும்? பிரயோகம் பண்ணா, பிரயோகம் பண்ண பண்ண திரும்பி வரதுனால தான் அது குறையாமல் இருக்கு. அந்த மாதிரி ராமபாணம் எப்படி திரும்பி வருமோ ராமன்ட்ட, அம்பரா துணியில் எப்படி வந்து திரும்பி வந்து மறுபடியும் அமருமோ, அந்த மாதிரி நானும் திரும்பி ராமன்ட்ட வந்து செய்தியை சொல்ல போகிறேன். இட் இஸ் அன் இன்டைரக்ட் ரிஜாயின்டர் டு அங்கதா. நான் திரும்பி வர முடியுமா முடியாதான்னு சந்தேகமாக இருக்குன்னு சொன்னானோனோ அவனுக்கு இன்டைரக்டாக ஒரு ரிஜாயின்டர் கொடுக்குற மாதிரி, யதா ராகவ நிர்முக்தா சரஸ்வசன விக்ரமஹா கச்சேத் தத்வத் கமிஷ்யாமி லங்காம் ராவண பாரிதாம் நஹி த்ரக்ஷ்யாமி யதிதாம் லங்காயாம் ஜனகாத்மஜாம் அனேனைவ ஹி வேகேன கமிஷ்யாமி சுராலயம் யதிவா த்ரிதிவே சீதாம் ந த்ரக்ஷ்யாமி க்ருதஸ்ரமஹா பத்வா ராட்சஸ ராஜானம் ஆஹானகிஷ்யாமி ராவணம். ஒருக்கா லங்கையில் போய் தேடி சீதையை பார்க்க முடியலேனா இதே வேகத்தோடு நேரம் தேவலோகம் போவேன். அங்கே போய் மறுபடியும் மொமெண்டம் கெயின் பண்ணுறதுக்காக சுத்தறதெல்லாம் கிடையாது. நோ ரீஷூயரிங் ஹால்ட் எனிவேர். எல்லாத்துக்கும் சேர்த்து இங்கேயே மொமெண்டம் கேதர் பண்ணியாச்சு. அனேனைவிக வேகேனே கமிஷாமி சுராதயம். தேவலோகத்தில் போய் அங்கேயும் தேடி கண்டுபிடிக்க முடியலனா திரும்பி வருவேன், ராவணனை கட்டி பிடிச்சு எழுத்துன்னு வந்துடுவேன். பத்வா ராட்சச ராஜானம் ஆனயிஷ்யாமி ராவணம். ராவணன் எங்கேயாவது ஒழிஞ்சு நுட்டா லங்கைக்குள்ள தானே இருக்கணும். ஆனயிஷ்யாமி வணங்காம் சமுத்பாட்டிய சராவணம் லங்கைக்குள்ள தானே இருக்கணும். லங்கையோட ராவணனோட லங்கையை சேர்த்து பேர்த்தெடுத்துன்னு வந்துடுவேன். வருங்கையோட வரமாட்டேன், வெற்றியாமான் வருவேன். ஆனயிஷ்யாமி வணங்காம் சமுத்பாட்டிய சராவணம் சர்வதா கிருதகாரியோகம் ஏஹேஷ்யாமி சகசீதயா ஹனுமான் வானரான் வானரோத்தம உத்பபாதாத வேகேன வேகவான் அவிசாரயன் சுபர்ணமிபாத்மானம் மேகனே சகபி குஞ்சரா. என்ன ஒரு பாசிட்டிவ் அவுட்லுக். நமக்கு அன்பார்ச்சுனேட்லி வி வாண்ட் ஆல் தீஸ் ஓம் ட்ரூத்ஸ் அண்டர் ஃபாரின் லேபிள்ஸ். இவனாவது வெள்ளக்கார வீஞ்சினாலும் புத்தகத்தை வாங்கி வச்சுப்போம், படிக்கிறானோ இல்லையோ டிராயிங் ரூமில் எல்லாருக்கும் தெரிகிற மாதிரி ஹாலில் வச்சுருப்போம். பாசிட்டிவ் திங்கிங் வி டோன்ட் ரிக்வயர் என்ற ஃபாரின் லேபிள். வால்மீகியும் ஆஞ்சநேயரும் சொல்லிக் கொடுக்காத ஒரு பாசிட்டிவ் திங்கிங் உலகத்தில் யாரும் சொல்லி தர முடியாது. ஃபார்ச்சுனேட்லி ஃபார் அஸ் திஸ் கைண்ட் ஆஃப் உபதேஷா கம்ஸ் வித்தவுட் எ ஃபீ. வெளியிலேருந்து ஏதாவது செமினார் நடத்தினா உடனே கார்பரேட் செமினார் டெடிகேட் ஸ்பான்சர்ஷிப் 50,000 ரூபீஸ் பர் டே ஏதாவது போடுவோம். அவங்க மாட்டில் 5-star ஹோட்டலில் போடுவோம். புஸ்தகம்னு சொன்னால் ராயல்ட்டி இருக்கும். வால்மீகி ராயல்ட்டி கேட்கல, வியாசர் ராயல்ட்டி கேட்கல, ஆஞ்சநேய சுவாமி ஒரு அவரை ஸ்மரிக்கிறதுக்குள்ள அனுகிரமம் தயாராக இருக்க, ஒரு பைசா உங்கள்கிட்ட எதிர்பார்க்கல. அப்போ போட்டு கொடுத்த பாதையில் நீ போகணுங்கிறது தான் அவளுக்கு எதிர்பார்ப்பு. போனால் நமக்கு க்ஷேமம், அவளுக்காக வேண்டியது ஒன்றும் இல்லை, நமக்கு க்ஷேமம். பாசிட்டிவ் திங்கிங்னா இதை விட ஒரு பாசிட்டிவ் திங்கிங் பார்க்க முடியுமா? வெற்றிகரமாக காரியத்தை முடிச்சுன்னா வருவேன், சர்வதாகிருதகார் யோகம் ஏஷியாமி சக சீதிகா சீதியோடு திரும்பி வருவேங்கிற இப்படி சொல்லிவிட்டு இங்கேருந்து கிளம்பினாலாம். ரொம்ப பல வார்த்தைகள் போட்டார் வால்மீகி. உத்பபாதாத வேகேன வேகவான் அபிசாரகன்னு வேகத்தோட கிளம்பினார். உத்பபாதாத வேகேன கிளம்பினவர் யாருன்னார், மசமசன்னு போறவர் இல்லை,
சாதாரணமாகவே ரொம்ப வேகமாக போகக்கூடியவர். அட் இஸ் கேரியர் பெஸ்ட் ஸ்பீட் கிளம்பினார். வேகவான் வேகேன உத்பபாதா. இது ரொம்ப ரசம் என்னன்னா, வேகமாக கிளம்புறோன்னு காட்டிக்காமல் அபிச்சாரையன்னு, வித் தி நான்சலன்ஸ் தட் கம்ஸ் அவுட் ஆஃப் கான்ஸ்டன்ட் ப்ராக்டிஸ். அனாயாசமா ஏதோ ஒரு டம்ளர் தீர்த்தம் குடிக்கிற மாதிரி அவரை மாட்டில் அவ்வளவு அனாயாசமா கிளம்புற. உத்பபாத வேகேன வேகவான் அவிச்சாரையன் சுபர்ண விபச்சாத்மானம் மேகனே சகபி குஞ்சரகா. அப்படி கிளம்புற போது தன்னை கருடாழ்வாரை போல நினைச்சுண்டு கிளம்பினார்னு ஒரு திருஷ்டாந்தம் கொடுத்த. கருணை போல தன்னை பாவிச்சுட்டார்னா என்ன அர்த்தம்னா, வைஷ்ணவ சம்பிரதாயத்தை கருடாழ்வாருக்கு பெரிய திருவடின்னு பேரு, ஆஞ்சநேயன் இளைய திருவடின்னு பேரு. தனக்கு முன்னாடி ரொம்ப நாளா பகவானுக்கு கைங்கரியம் பண்ணிட்டு இருக்கக்கூடிய பெரிய திருவடியை ஸ்மரிச்சு அவரை போல நமக்கும் கைங்கரிய பாக்கியம் கிடைக்கணும்னு பிரார்த்திச்சுண்டு சுபர்ண விபச்சாத்மானம் மேகனே சகபி குஞ்சரஹா. கருடனுடைய சரீரம் முழுக்க வேதம், ரெண்டு கண்களும் காயத்ரி. கீழே ஒரு நாள் அந்த ஸ்லோகத்தை கோட் பண்ணேன்னு சுவாமி தேசிகன் கருட பஞ்சாசத்துல சொல்லியிருக்கார். நேத்திரம் காயத்ர மூச்சே திரிவுத் இதிச்ச சிரஹா வாமதேவியம் யஜும்ஷி. அதனால ஜீவனை பரமாத்மாவோட சேர்த்து வைக்கிறதே வேதம் தான். அந்த வேதஸ்வரூபியா இருக்கக்கூடிய கருடனை ஸ்மரணம் பண்ணவர் யாருன்னா, இவரும் நான் ரிக்வேத விநீதஸ்ய நாயஜுர்வேத தாரிணா நாசாம வேத விதுஷா சக்கியமேவம் பிரபாஷித்தும். சர்வவேதத்தையும் கரைச்சு குடிச்சிருக்கக்கூடியவர், வேதமூர்த்தியா இருக்கக்கூடிய கருடாழ்வார ஸ்மரணம் பண்ணு அவரை போல தானும் கிளம்பணும்னு. சுபர்ண விபச்சாத்மானம் மேகனே சகபி குஞ்சரக. மூணாவது காரணம், பின்னாடி சுரசான நாகமாதா வரப்போற. நாகமாதாவை ஜெயிக்கணும்னா நாகத்துக்கு நேர் சத்ரு இது கருடன் தான். இவர் கருடனை போல பாவித்துன்னு போனாதான் நாகமாதாவை ஜெயிக்க முடியும். அதனால சுபர்ண விபச்சாத்மானம் மேகனே சகபி குஞ்சரக. நாலாவது சுபர்ணன்னு ஏன் பேருனா, வேதத்துல சொன்ன பேரு சுபர்ணோசி கருத்மான் அப்படின்னு வேதம் சொல்றது. தன்னுடைய தாயாருடைய அடிமத்தனத்தையும் தன் அடிமத்தனத்தையும் போக்கிக்கிறதுக்காக அமிர்தத்தை கொண்டு வரதுக்காக போனார். இது பாரதத்தில் இருக்கக்கூடிய விஸ்தாரமான சரித்திரம், சௌபர்ணாக்கியானம்னு இருக்கு. அந்த அமிர்தத்தை எடுத்துன்னு வரும்போது இந்திரனுடைய கஸ்டடியில் இருக்கு அமிர்தம். அதை கொண்டு வரும்போது இந்திரனுக்கு ஒரே வேகம், யுத்தம் பண்ணதுக்காக வந்தான், வஜ்ராயுதத்தை பிரயோகம் பண்ணான். வஜ்ராயுதம் கூட இவரை ஒன்றும் பண்ணாது, அவ்வளோ பலம் இருக்கு. இருந்தாலும் வஜ்ரத்துக்கு ரெண்டு பேருமே, ஒன்று பகவானுடைய ஸ்வரூபம் ஆயுதானாமகம் வஜ்ரம்னு கீதையில சொல்ற, பகவானுடைய ஸ்வரூபம் மாத்திரமில்லை, பாகவதோத்தமராக இருக்கக்கூடிய ததீச்சியுடைய முதுகு தெம்புலேருந்து ஏற்பட்டது. பகவத் ஸ்வரூபம் பாகவத ஸ்வரூபமாகவும் இருக்கு, அதுக்கு கொடுக்க வேண்டிய மரியாதையை கொடுக்கணும்னு. இவருக்கு அந்த வஜ்ராயுதம் ஒன்றும் பண்ணாதுன்னு தெரிஞ்சிருந்து கூட தன்னுடைய ரெக்கையிலேருந்து ஒரே ஒரு இறகு எடுத்து ஆஸ் அ டோக்கன் ஆஃபரிங் சப்மிட் பண்ணாராம். இந்திரன் அசந்து போயிட்டான். உனக்கு வீரியம் பௌருஷம் மாத்திரம் இல்லை, எங்க விட்டு கொடுக்கணும்னு தெரிஞ்சிருக்கு. யூ நோ வேர் டிஸ்கிரிஷன் இஸ் தி பெட்டர் பார்ட் ஆஃப் வேலர். உன்னுடைய ரெக்கையிலேருந்து ஒரு இறகு, அதுக்குதான் பர்ணம்னு பேர். பர்ணம்னா எதை, மரத்துக்கு இறகு எப்படியோ அந்த மாதிரிதான் ஒரு பட்சிக்கு ஃபெடர்னு சொல்லக்கூடிய இறகும் அப்படிதான் இருக்கு. அந்த இறகு கொடுத்ததுனால, பர்ணத்தை நீ அர்ப்பணம் பண்ணதுனால உனக்கு இனிமேல் சுபர்ணன்னு பேர் இருக்கும் அப்படின்னு இந்திரன் கொடுத்த பேர் கருடனுக்கு சுபர்ணன் என்ற பேர். அங்க எப்படி வஜ்ராயுதத்துக்காக ஒரு இறகை கொடுத்தாரோ அந்த மாதிரி ஆஞ்சநேய சுவாமி சுந்தரகாண்டத்துல பிரம்மாஸ்திரம் தன்னை கட்டுப்படுத்தாதுன்னு தெரிஞ்சிருந்து கூட கட்டுப்பட்ட வர போற கொஞ்ச நாளைக்கு வேணும்னு அதுக்கு கட்டுப்பட்டு இருந்த மாதிரி இருந்ததுனால ஈ நியூ வேர் டு சப்மிட் அண்ட் வேர் டு ஷோ இஸ் வேலர். இந்த வித்தியாசம் என்னன்னு தெரிஞ்சதுனால கருடனை போல தான் பண்ண போறார். அதுக்கு முன்கூட்டியே கருடனை தியானம் பண்ற மாதிரி சுபர்ண விபச்சாத்மானம் மேகனே சகபி குஞ்சரஹா. எல்லாத்தையும் முக்கியமா அஞ்சாவதாக, கருடனை ஸ்மரிச்சுண்டு கருடனை போல தன்னை பாவித்து கொண்டு கிளம்பினார்னு சொன்னா கருட வேகத்துல கிளம்பினார் அப்படின்னு அர்த்தம். கருட வேகம் எப்படி இருக்கும், யாரு இந்த ஸ்டாட்டிஸ்டிக்ஸ கம்பேர் பண்றது, டேக் ஆஃப்ல என்ன ஸ்பீடு, இந்த கார் அட்வர்டைஸ்மெண்ட் எல்லாம் போடுறா பாருங்க, ஃப்ரம் 0 to 120 கிலோமீட்டர்ஸ் பர் அவர் இன் 5 seconds. எந்த டிரைவரும் இது விட முடியாது. இது என்ன, நீ அன்லஸ் யூ கோ டு தி ரேசிங் ட்ராக் ரோடு, நார்மல் ரோட்ஸ்ல நீ 120 கிலோமீட்டர்ஸுக்கு ஸ்பீடுக்கு 5 seconds அக்சலரேட் பண்ண முடியுமா, சாத்தியமா? அது ஒரு டெக்னிக்கல் கேப்பபிலிட்டி இருக்கு, அதை போடலாம், ரேட் ஆஃப் அக்சலரேஷன். அந்த மாதிரி கருடன் டேக் ஆஃப் பண்ற போது வாட் இஸ் த ரேட் ஆஃப் அக்சலரேஷன், அப்புறம் ஸ்டெடியா ஃப்ளை பண்றது வாட் இஸ் இஸ் க்ரூசிங் ஸ்பீடு, காற்று அனுகூலமாக இருக்கிறது என்ன வேகம்,
காத்துக்கு எதிர்ப்பாக பறக்கிற போது என்ன வேகம், கீழே இறங்குற போது ரேட் ஆஃப் டெசலரேஷன் என்ன, இதெல்லாம் யாராவது டேப்லெட் பண்ணியிருக்காளா, பண்ணதான் முடியுமா? இது ஒரே ஒருத்தர் தான் சொல்லணும், சுவாமி தேசிகன், கருடனுடைய நேர் சிஷ்யன். திருவகீந்திரபுரம் என்ற க்ஷேத்திரத்தில் ஹயக்ரீவ மந்திரத்தை உபதேசமாக கருடாழ்வார்த்தேன்னு பெற்றுக்கொண்ட மகானுபாவர், பகவானுடைய கண்டாவதாரமாக தோன்றவர். அவர் தோன்றி 748 வருஷம் ஆயிடுத்து, ராமானுஜாச்சாரியால் தோணி 1000 வருஷம் ஆயிடுச்சுன்னு ரொம்ப பேர் தெரிஞ்சிருக்கும். 2019ங்கிறது சுவாமி தேசிகனுடைய 750வது ஜெயந்தி. அதுக்காக சுவாமி தேசிகனுக்கு கோட்டி அர்ச்சனைகள்லாம் சில இடங்கள் பண்ணிட்டு இருக்கா. எனக்கு வைஷ்ணவ பக்தர்கள் நிறைய பேர் சகாவா இருக்கிறதுனால அவ இது மாதிரி நடக்கிறதுன்னு எங்கிட்ட வந்து விஜயாபனம் பண்ணிண்டா. அந்த மகான் கருட பஞ்சாசத்னு ஒரு 50 ஸ்லோகங்கள், கருட தண்டகம்னு ஒரு தண்டகம், 4 தண்டகம் மொத்தம். தண்டகம்னு சொன்னா ஒரு விருத்தத்துல ஒரு ஸ்லோகத்துல ஒரு பாதத்துல இத்தனை அக்ஷரங்கள், 8 அக்ஷரம், 11 அக்ஷரம், 12 அக்ஷரம் இப்படிக்கெல்லாம் இருக்கணும், 21 அக்ஷரம் ரொம்ப பெரிய விருத்தமா இருந்தா, ஒரு பாயிண்ட்டுக்கு மேல இத்தனை அக்ஷரங்களுக்கு மேல போயிடுச்சுன்னா அதுக்கு தண்டகம்னு பேரு. இந்த கருட பஞ்சாசத்துல கருடனு சரித்திரத்தை முழுக்க பல புராணங்கள்லேருந்து தொகுத்து கொடுத்த கருட தண்டகத்தில் கருட மந்திரத்துடைய பீஜாட்சரங்கள்லாம் வச்சுவிட்டார். அந்த பீஜாட்சரங்கள்லாம் வச்சிருக்காருங்கிறது தான் இசோட்டரிக்காக இருக்கிறது இருக்கட்டும் ஒரு பக்கம், இந்த கருட தண்டகங்கிறது இட் இஸ் அ வெரி ஃபைன் எக்ஸாம்பிள், எ வெரி பர்ஃபெக்ட் எக்ஸாம்பிள் ஆஃப் தி ஃபிகர் ஆஃப் ஸ்பீச் கால்ட் ஒனமோட்டோஃபியா. ஸ்கூலில் எங்கேயோ ஹைஸ்கூல் கிராமரில் சொல்லிக் கொடுத்துருப்பான், ஒனமோட்டோஃபியா இஸ் அ ஃபிகர் ஆஃப் ஸ்பீச் வேர் தி சவுண்ட் இட் செல்ஃப் வில் இண்டிகேட் தி மீனிங். கண்ணை முடிஞ்சு கேட்டேன்னா கருடன் அப்படியே பறந்து போகிற மாதிரியே இருக்கும். நம பன்னக நத்தாய வைகுண்ட வசவர்த்தினே ஸ்ருதி சிந்து சுதோத்பாத மந்தனாய கருத்மதே கருடமகில வேத நீடாதிரூடம் துஷக்பீடனோத்கண்டிதா குண்ட வைகுண்ட பீட்டீகிருத்த ஸ்கந்தமீடே ஸ்வநீடா கதிப்ரீத ருத்ரா சுகீர்த்தி ஸ்தனாபோக காடோபகூட ஸ்புரத்கண்டகநாத வேத வெதாவேபமான த்விஜிக்மாதிபாகல்ப விஷ்பார்க்கியமான ஸ்பட்டாவாட்டிகா ரத்னரோஜி ஷடாராஜினீராஜிதம் காந்தி கல்லோலினீராஜிதம் ஜெய கருட சுபர்ண தர்வீகராகார தேவாதிபாகாரஹாரின் திவுகஸ்பதி க்ஷிப்த தம்போதிதாராகினா கல்ப கல்பாந்த மாசூல கல்போதிகானல்ப வீராயுதோத்ய சமத்கார ஜெயித்யாரி ஜெயித்ர த்வஜாரோக நிர்தாரிதோத்கர்ஷ சங்கர்ஷனாத்மன் கருத்மன் மருத் பஞ்சகாதீஷ சத்யாதி மூர்த்தே நகச்சித் சமஸ்தே நமஸ்தே புனஸ்தே நமஹ நமித மஜகத் சபர்யாஜ பர்யாய நிர்யாத பக்ஷாநிதா ஸ்பாதனோத்வேல பாதோதி வீச்சி சபேதா கதாகாத பாதால சாங்குத்த பாங்கார பீடா ஸ்னீபா பாஸ்வன் நகஷ்டன் சேனகே சண்ட துண்டாய நித்யத் புஜங்க ப்ருவே வஜ்ரனே தம்ஷ்ட்ரங்கா துப்யம் அத்யாத்ம வித்யா விதேயா விதேயா பவத்தாஸ்யமாபாதயேதா தயேதாஸ்யமே மனுரனுகத பக்ஷிபக்த ஸ்புரத் தாரகஸ்திராவகச்சித்ரபானுப்ரியா சேகரஸ்திராகதாம் நஸ்திரி வர்க்காபவர்க ஜ்வலத்வாவகில்ஜ பிரதிஜாவதி நஸ்திராம் தத்துவபுத்திம் பராம் பக்திதேனும் ஜெகன்மூலகந்தே முகுந்தே மகானந்ததுக்திம் ததீதாம் உதாகாமகீனாம் அகீனாம் அகீனாந்தகா சுபர்ணமிவ சாத்மானம் மேஹனே சகபி குஞ்சரஹ. சங்கீதத்தில் விளம்ப காலம், மத்தியம காலம், துருத காலம்னு உண்டோனோ ரொம்ப பேர் துரித காலம்னு சொல்லிட்டு இருக்கா, சரியில்லைன்னு மகாபெரிவா தெரிஞ்சு கொடுத்துருக்கா. துரிதம்னா ஆபத்து, துருதம்னா வேகம்னு அர்த்தம், வேகமாக துருத்த காலம். துருத்த காலத்தில் இவர் பறந்தாருன்னா எப்படி இருக்கும்னு நினைக்கிறதுக்காக தான் அதை கொஞ்சமாவது நம்ம இமேஜின் பண்ணி பார்க்கணுங்கிறதுக்காக தான் 4வது தண்டகத்தை கொஞ்சம் வேகமாக சொன்னேன். மனு அனுகத பக்ஷிபக்த ஸ்புரத்தாரகஸ்திராவகச்சித்ரபானுப்ரியா சேகரஸ்திராவதான் நஸ்திரிவர்க்காபவர்க்ஜ்வலத்வாவகில்ய பிரதிஜாவதிர்நஸ்திராம் தத்துவபுத்திம் பராம் பக்திதேனும் ஜெகன்மூலகந்தே முகுந்தே மகானந்ததுக்திம் ததீதாம் உதாகாமகீனாமகீனாம் அகீனாந்தக. இந்த கண்ணை முடிஞ்சு கேட்டேன்னா அப்படியே யூ கேன் ஆல்மோஸ்ட் விஷுவலைஸ் தி ரேபிட் ஃப்ளாப்பிங் ஆஃப் விங்ஸ் ஆஸ் இட் டேக்ஸ் ஆஃப் இன் ஃப்ளைட். கருடம் அகில வேத நீடாதிரூடம் த டேக் ஆஃப். அப்புறம் இந்த ஸ்டெடி க்ரூசிங் கருட மகில வேத நீடாதி ரூடம் துஷக் பீடன் உத்கண்டிதா குண்ட வைகுண்ட பீட்டீகிருத்த ஸ்கந்தமீடே சுனீடா கதிப்ரீத ருத்ரா சுகீர்த்தி ஸ்தனாபோ ககாடோ பகூட ஸ்புர கண்டகவ்ராத வேத வெதாவேபமான த்விஜிக்மாதி பாகல்ப விஷ்பர்க்கியமான ஸ்பட்டாவாட்டிகா ரத்னரோதி சடாராஜி நீராஜிதம் காந்தி கல்லோதினி ராஜிதம். த சடன் டிசலரேஷன் கண்ணுக்கு முன்னாடி கொண்டு நிறுத்தல மகான் சுவாமி தேசிகன். இப்படி
ஏர்கிராஃப்டில் ஒரு விடிஓஎல்னு ஒன்று உண்டு, வர்டிக்கல் டேக் ஆஃப் அண்ட் லேண்டிங்னு ஒன்று உண்டு. அந்த ஏர்கிராஃப்டை டிசைன் பண்ணவும் ஜென்மாந்திரத்திலேயாவது நம்ம சம்ஸ்காரத்தில் இருந்து கருடாழ்வார் ஒரு நாளாவது உபாசிச்சிருக்கணும், இல்லைனா இந்த கன்செப்டே அவனுக்கு தோணிருக்காது. வித் ஒன் வெரி இம்பார்ட்டன்ட் டிஃபரன்ஸ், இந்த வர்டிக்கல் டேக் ஆஃப் அண்ட் லேண்டிங்லாம் ஏர்கிராஃப்ட் கேரியர்ஸில் வேறு, யூ டோன்ட் ஹேவ் எ ரெகுலர் ரன்வே, ரொம்ப ஷார்ட் ஸ்பேஸில் டக்குன்னு டேக் ஆஃப் பண்ணுறதுக்காக ஏற்பட்ட டெவலப் பண்ண ஏர்கிராஃப்ட். ஆனால் வர்டிக்கல் டேக் ஆஃப் அண்ட் லேண்டிங் விடிஓஎல் ஏர்கிராஃப்ட்லாம் கீழேந்து மேலே தான் கிளம்பும், அப்புறம் மறுபடியும் கீழே இறங்கி வந்து தான் லேண்ட் ஆகணும். கருடாழ்வார் மேலேருந்து வைகுண்டத்திலேருந்து கீழே இறங்கி டைவ் பண்ணி கீழே வந்து மறுபடியும் திரும்பி வைகுண்டத்துக்கு பகவான் அழைச்சின்னு போகக்கூடியவர், விச் நோ ஏர்கிராஃப்ட் கேன் எவர் ரிப்ளிகேட் இன் எனி ஆஃப் தீஸ் ரிபப்ளிக் டே ஆர் இந்தியா இண்டிபெண்டன்ஸ் டே பரேட்ஸில் எந்த ஏர்கிராஃப்டும் இது ரிப்ளிகேட் பண்ண முடியாது. அந்த மாதிரி கருடனுடைய வேகத்தோடு தான் கிளம்பணும் நினைச்சுட்டு சுபர்ணமி வசாத்மானம் மேனே சகபி குஞ்சரஹா, அப்படி கருட வேகத்தில் ஆஞ்சநேய சுவாமி புறப்படுறாருன்னு சொல்லி இன்னைக்கு பூர்த்தி பண்ணிப்போம். நாளைக்கு தான் முதல் சர்க்கம் முடிஞ்சு மேலே லங்கையில் தேட போகிறாள். சீதா தரிசனம் நாளைக்கு தான் வரும், சனிக்கிழமை தான் வரும்னு நினைக்கிறேன். எல்லாரும் வந்து சகாலத்தில் சிரவணம் பண்ணி பரமக்ஷேமத்தை அடையிறது. ஐகி வினந்தி நினந்தி தமேதி நி விஸ்வ வினோதி நினந்தி நுதே கிரிவரவிந்திய சிரோதினி வாசினி விஷ்ணு நுவினாசினி ஜிஷ்ணுனுதே பகவதி ஹேஷிதி கண்ட குடும்பினி பூரி குடும்பினி பூரி கிருதே ஜய ஜய ஹே மகிஷாசுரமர்த்தினி ரம்யகபர்த்தினி சைலசுதே. இன்னொரு விஷயம் ஞாபகம் வரும்போது சொல்லுறேன், நாளைக்கு 7 மணிக்கு ஞாபகம் வருமானு தெரியாது. தாயாருடைய ஒரு தாஸ்யபாவத்தை போக்குறதுக்காக அமிர்தத்தை கொண்டு வரேன்னு கிளம்பினார் கருடாழ்வார். ஜெகன்மாதாவாக இருக்கக்கூடிய சீதையுடைய தாஸ்ய பாவத்தை போக்குறதுக்காக இவர் கிளம்புற. அதனால்தான் அசுபர்ணம் இவச்சாத்மானம் மேகனே சகபி குஞ்சரஹ ஜாது துரி பாதுக மிகாதுர ஜனந்திராக்ஷோக பரமூகமபி தோகமிவ பாந்தம் பிருங்கருச்சி சங்கர கிருதங்கதிகம் தம் வாதபுரநாதமிமமாதனுகுதப்ஜே பாலாம் ஸ்வகீயான் தவசந்நிதானே திவ்யான்னதானாத் பரிபாலயத்பிஹி சதா படத்திஷ்ச புராண ரத்னம் சம்சேவிதாயாஸ்து நமோ ஹரேதே நாராயண 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 மங்களம் கோசலேந்திராஜ மகனீய குணாத்மனே சக்கரவர்த்தி தனுஜாய சார்வபௌமாஜ மங்களம் மங்களோ மஸ்கரேந்திராஜ மகனீய குணாத்மனே அனந்தராம கிதகேஸ்ரவணானந்தநாயினே சுகசாஸ்திரஸ்வரூபாஜ பாராயண பராயச்ச ராமச்சந்திராஸ்ரயாக்ஷாய சம்யமீந்திராஜ மங்களம் காஞ்சனாத்ரிணிபாங்காய வாஞ்சிதார்த்த பிரதாயினே அஞ்சனா பாக்யரூபாய ஆஞ்சநேயாய மங்களம் ஜானகீகாந்தஸ்மரணம் ஜெய ஜெய ராம ராம ஸ்ரீ சத்குரு ஸ்வாமினஹ ஜெய ஆஞ்சநேய ஸ்வாமினஹ ஜெய ஸ்வஸ்தி ப்ரஜாப்ய பரிபாலயந்தாம் ந்யாயேன மார்கேன மஹீம் மஹீஷாஹ கோப்ராமணேப்ய சுபமஸ்து நித்யம் லோகா சமஸ்தா சுகினோ பவந்து காயேன வாசா மனசா இந்திரியைர்வா புத்தியா ஆத்மனா வா ப்ரகதே ஸ்வபாவாத் கரோமி யத்யத் சகலம் பரஸ்மை நாராயணாய இதி சமர்ப்பயாமி த்வதீயம் வஸ்து ராஜேந்திரா துப்யமேவ சமர்ப்பகே தேன த்வதங்கிரிகமதே ரதிம் மே எச்ச சாஸ்வதீம் யதக்ஷர பதப்ரஷ்டம் மாத்ரா ஹீனம் து யத் பவேத் தத் சர்வம் க்ஷம்யதாம் தேவ நாராயண நமோஸ்து தே விசர்க பிந்து மாத்ராஷ்ச பதபாதாட்சராணி ச நியூனானி சாதிரிக்னானி க்ஷமஸ்வ புருஷோத்தமா க்ஷமஸ்வ ரகுநந்தனா க்ஷமஸ்வ குருசத்தமா க்ஷமஸ்வ ஹரிசத்தமா இக்கேஷாட்சித கோவிந்த மாதவானந்த கேசவ கிருஷ்ண விஷ்ணு ரிஷிகேஷ வாசுதேவ நமோஸ்துதே ஸ்ரீஹரயே நம குருவாஜுரப்பணம் நாராயண அகில குரோ பகவன் நமஸ்தே வாசுதேவா காமாட்சி.